அதிரச தமிழை ஆளும் செங்குமரா, எங்கள் உதிரத்தின் ஒவ்வொரு துளியும் உன் புகழ் பாடும். யாம் திகழ யாழ் நகர் தந்த ஊரழக்கதிரமலையான், உன் கடை கண்ணால் அருள் பார்வை பார்த்திடுவார். இப்பவே இங்கே ஒரு லைவ் ஷோ காட்டுமா? என்னடி பண்ண போற? அங்க பாரு. அவனை எப்படி கலாய்க்கிறேன்னு பாரு. ஹாய் ஸ்டாப்யா, நோ ஸ்டாப், ஸ்டாப் நோ ஸ்டாப், நிக்கணும் பாருங்க, நான் நிக்க வைக்கிறேன். லூசர், சைக்கிள் நின்னு 5 நிமிஷம் ஆச்சு, நின்ன இடத்துல ஓட்டுறியா? நின்றுச்சா? அது ஒண்ணும் இல்ல, கருப்பு கண்ணாடி போட்டிருக்கால எல்லாம் இருட்டா தெரியுது, மூஞ்சிக்கு கூலிங் கிளாஸ் கேக்குதா? குடுறா. ஆமா, அது என்ன காதுல செவிட்டு மிஷினா? வாக்மேன். வாக்மேன் சொல்ற? சைக்கிள்ல வர என்ன பாட்டு கேக்குற? ஏ எடுறிய, அடி கண் கஷ்டி கவசம் கேட்டுட்டு இருக்காண்டி, இத போய் கேக்குற? உன் வயசுக்கும் பாட்டுக்கும் சம்பந்தமே இல்லையே. இதெல்லாம் கேட்க வேண்டிய நேரத்துல கேக்கணும்டா. கிராக். இப்போ என்ன கேக்கணும் தெரியுமா? இத கேளு, போடுறி. கனகரு குயிலே
ஐயோ யாருப்பா நீ? எந்த கிளாஸ் எந்த இயர்? இப்படி ஆக்கிட்டு போயிருக்காங்க. ஏய் ஒன்றுதான் கேக்குறேன், யாரியா? சொல்லா ஐயோ பிடி மாஸ்டர் பிச்சு பிச்சு வேதா. சாரி சார், பிரின்சிபால் ஏதோ லூசு கிட்ட பேசிட்டு இருக்காரு, என்னன்னு போய் பாப்போம். மிஸ்டர் பிச்சு, இப்ப நடக்க போற இன்டர் காலேஜ் பேஸ்கெட் பால் மேட்ச்ல எப்படியாவது நாம தான் ஜெயிக்கணும், நாம தான் கப்பு வாங்கணும். ஓகே, இப்ப கொஞ்சம் கைய விடுறீங்களா? ஏ மூஞ்சி எல்லாம் பிரதிக்காத மாதிரி புடிக்குது, முதல்ல முகரை கழிட்டு வர. ஓகே, ப்ளீஸ் கோ. நன்றி ஃப்ரூட்ஸ். இன்ன லஞ்சம் பதில் அனுப்ப மாட்டியா? மை டியர் மாம் சொன்ன நேரில் வந்து கவனிச்சுக்கிறேன். என்ன இப்போ விடு? காணாம என்ன சார், ஒரு வித பயத்தோட பீதியோட நிக்கிறீங்க? பயமா எனக்கா? நோ, ஏயா ஜெயிக்க போறது நம்ம, கப்பு வாங்க போறது நம்ம, நான் ஏயா பயப்படணும்? கப்பா? உங்களால ஒரு டீ கப்பு கூட வாங்க முடியாது. எதை வச்சு சொல்ற? நீ பசங்க முடிஞ்சு பாருங்க, போக்க போற காலம் இப்பவே தெரியுதா? நோ, ஜெயிக்கிறோமியா? நம்ம வந்தே கட்டிக்குமா? ஒரு மாசம் சம்பளம். நான் ரெடி, நீங்க ரெடியா? ஒரு மாசம் சம்பளமா? இன்னும் பண்ண முடியாது. ஓகே சார், மேட்ச் முடிஞ்சு போச்சு, நீங்க தோத்து போயிட்டீங்க, சம்பள பணத்தை கொடுங்க, நான் போயிட்டே இருக்கேன். சம்பள பணத்தியா? எப்படியா மேட்ச் முடிஞ்சு? இப்பதானே இன்டர்வல் விட்டு இருக்கேன். இன்டர்வெல்லே தெரிஞ்சு போச்சுங்களா சார்? அவசரப்படாம சும்மா சார் வாங்க சார். நான் தெரியுறேன். நான் எப்ப சார் தெரிச்சேன்? பேசாத, ஆட்டமா ஆடுறாங்க. நீ ட்ரைனிங் கொடுத்த மாவன, இந்த மேட்ச்ல மட்டும் நம்ம காலேஜ் தோத்துது, உன்னை டிஸ்மிஸ் பண்ணிடுவேன். எப்பா ஏன் செல்ல, என் ராஜாக்களா, எப்படியாச்சும் இந்த மேட்ச்ல ஜெயிச்சிருங்கடா, இல்ல மானம் மரியாதை எல்லாம் போய் என் வாழ்க்கையே போயிரும்டா. சார் ஒரு ஐடியா சார். என்னது? அமௌண்ட் கொடுத்து அம்பேர் கரெக்ட் பண்ணிடலாமா சார்? அறிவு கட்டவனே, வெக்க கட்டவனே. ஏண்டா வெற்றியை விலை கொடுத்தா வாங்குறது? எப்பயுமே திறமையை காட்டுங்க சார். நாங்க என்ன வச்சுக்கிட்டா வஞ்சகம் பண்றோம்? இது மட்டும் வந்து என்ன கொடுக்காம குடிக்கிறது? இந்த மேட்ச்ல தோத்தீங்க, வீடு தேடி வந்து ஆள் வச்சு அடிப்பு அம்பிட்டு பயணம் சொல்லிட்டேன். மூல போய் கம்பளத்தை கப்பத்துல போன ஒரு மாசம் கம்பளத்துல போன. Thank you.
ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆடி நம்ம காலேஜ் கப் வாங்கி கொடுத்ததுனால உங்க எல்லாருக்கும் ரெண்டு நாள் லீவ். என்ஜாய். போல வந்து நிக்கிறிய போறமா டிக்கெட்டுக்கு காசு இருக்கு தேட்டருக்கு போகலாம் பக்கத்துக்கு லீவுக்கு சொல்லிடுவோம் போகலாம் சொல்லிடு ஓகே சொல்லிடு சொல்லிடு ஓகே சொல்லிடு காஃபி ரெடி. இந்தாமா உஷா, காஃபி சாப்பிட்டு தெம்பாவி. அம்மா, நீ எதுக்காக அழறேன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? மங்கேசு செத்து போயிட்டாங்க. அடிப்பாவி, அவ போன வாரமே செத்துட்டாள, இன்னுமா பாடி எடுக்கல, அழுகிடுமே. அது இல்லைங்க, கோகிலா அத நினைச்சு அழுகுறாங்க. கோகிலா அத நினைச்சு அழுகுறாளா? அதனால மறுபடியும் இதை காட்டுறாங்களா? இப்படியே நாலு வாரம் ஓட்டிடுவாங்களே, இன்னாங்கிடி இது அநியாயமா இருக்குது. மங்கைய கடைசி எப்படி செத்தா தெரியுமா? கால் ஷீட் சொதுப்பிட்டு டபுள் மீட்டர் போட்டிருப்பா, அதான் சாகடிச்சிட்டாங்க. கிரிக்கெட்ல ஆக்ஷன் ரீப்ளே வர மாதிரி இங்க சாவு ரீப்ளே காட்டுறாங்களா? பிரமாதம். இருங்க இருங்க, நான் வரேன். ஹாய் மாமா. எப்படி இருக்கீங்க மாமா?
நான் நல்லா இருக்கேன். ஆமா, என்னைக்கு நீ ஊர் கிளம்புற? என்ன மாமா இது? அது சென்னையில பயங்கர தண்ணி கஷ்டமா, நீ வேற வேண்டியா. அதான் வா, ரெண்டு பேரும் சேர்ந்து குளிக்காம இருக்கலாம். வீட்டுக்குள்ள மாத்திரம் பயங்கர கண்ணீர் மழை, மெகா சீரியல். என்ன மாமா, டிங்கு இழைச்சிட்டான், ஸ்பெக்ஸ் வேற போட்டிருக்கான். ஏய், இது டிங்குவா? என் பையன் டிங்குவன்னு ஹாஸ்டல்ல சேர்த்திருக்கேன். இது பக்கத்து வீட்டு பையன், என்கிட்ட டியூஷன் படிக்க வந்திருக்கான். உங்க ஜாடையில இருந்தானா? அதான் கேட்டேன். என் ஜாடையா? குடும்பத்துல குழப்பத்தை உண்டு பண்றதுமா? ஐயோ, அத்தைக்கு என்னாச்சு? நான் ஊர்ல இருந்து வந்தது கூட தெரியாம இப்படி அழுதுட்டு இருக்காங்க. உங்க அத்தைக்கு கொடுமையான ஒரு நோய் வந்திருக்கு. என்னது? இது டிவி மெகா சீரியலோ போபியாங்கிற நோய். பொம்பளைங்கள முக்காவாசி பேருக்கு இந்த நோய் இருக்கு. காலையில 10 மணிக்கு ஆரம்பிச்சா ராத்திரி 11 மணி வரைக்கும் இருக்கும். அப்படியே டிவி பாத்துட்டு இருப்பாங்க. முன்னாடி எதை வச்சாலும் சாப்பிட்டுட்டு பாப்பாங்க. அக்கம் பக்கம் எது நடந்தாலும் கண்டுக்கவே மாட்டாங்க. புருஷன் செத்தா கூட ராத்திரி 11 காலுக்கு தான் தெரியும். இதுக்கு என்னதான் வழி? இப்ப பார், ஒரே வழிதான். ஐயோ, என்ன? ஒரு நிமிஷம். நான் இங்க இருக்கேன், கோஷ் ஹாஸ்பிடல்ல 8 நம்பர் வார்டுல இருக்கேன். ஏய், நீ இங்க தானே மயக்கப்பட்ட? இங்க தான் இருக்கணும். ஹாய், ஹாய் அத்தை. எப்படி வந்த? அந்த மனோரஞ்சித வந்த மாதிரி சொல்லாம கொள்ளாம வந்திருக்கேன். தனியாவா வந்த? என்ன கன்ஃபியூஸ் ஆயிட்டியா? மனோரஞ்சித்ங்கிறது யார் தெரியுமா? தொடப்பக்கட்டன் ஒரு மெகா சீரியல் வருதே, அதோட ஹீரோயின் பேரு. ஹீரோ பேர் தெரியுமா? பட்டுக்குஞ்சலம். தொடப்பக்கட்டிக்கு பட்டுக்குஞ்சலம், அதான் கிளைமேக்ஸ். 500வது வாரம். கதை அப்புறமா சொல்றேன். ஏமா பிரியா, உன்னோட ஆள் வினோத் எப்படி இருக்கான்? அவனுக்காக அவசர அவசரமா ஓடி வந்தேன். எத்தனை லெட்டர் எழுதிருப்பேன்? இடி, உனத்து கூட பதிலே போடல. லெட்டர் எழுதினே சரி, போஸ்ட் பண்ணியா? போஸ்ட் பண்ண மாமா. என்ன போஸ்ட் பண்ண? நிறைய லெட்டர் போய் சேர மாட்டேங்குது. அட்லீஸ்ட் போனாவது பண்ணிருக்கலாம்ல. போன் கூட பண்ண, போன்ல அவன் சரியாவே பேச மாட்டேங்கிற மாமா. இனிமே அவனை தோர்த்தி தோர்த்தி லவ் பண்ண போறேன். எப்படியாவது அவனை வளைச்சு போடணும். வளைச்சு போட அவன் என்ன புறம் போக்கா? மடக்கி போடணும்னு சொல்ல வந்த. மடக்கி போட அவன் ஃபோல்டிங் சேர. சும்மா இருங்க ஒரு நிமிஷம். இத பாரு, நான் நிறைய சீரியல் பாத்துட்டு இருக்கேன். அதுல லவ் மேட்டருக்கு நிறைய ஐடியா இருக்கு. நான் உனக்கு அப்புறமா சொல்லி தரேன். இவ ஐடியாவா? எங்க அண்ணன் பையன் ஆண்டவன் தான் காப்பாத்துறான். வாங்க பிரியாமா, ஊர்ல இருந்து எப்போ வந்தீங்க? ஹலோ, நான் பிரியாவோட அம்மால. கால் மீ ஜஸ்ட் பிரியா. மாம் இருக்காரா? யாரு? வினோத் ஐயாவா? வினோத் ஐயா இல்ல, என்னோட உட்பி. புரிஞ்சுதா? புரிஞ்சு புரிஞ்சுது. உள்ளதா இருக்காரு, போங்க. சரி வினோ. மை டியர் மாம், வினோ மாம். எங்க போய் தொலைஞ்சா? வினோ ியா என்ன? நீங்க
போறாதடி. ஒரு புள்ளி சுட்டு பிடிச்சு விளையாடிட்டு இருக்கா புள்ளி? ப்ளீஸ் ஏறு பிரியா, என் அத்த பொண்ணுடா. ஏருக்கு ஏத்த மாதிரி ஃப்ரீயாவே பழகிறாடா. அத்த பொண்ணுன்னு சொல்ற, இவ்வளவுதான் கல்யாணம் பண்ணிக்க போறியா? அது ஒரு லூசுடா. அவளுமா என்னது? எதுக்கு இது? யார் நீ? யாரா என்ன தெரியல. அன்னைக்கு என்னைக்கு? ஓஹோ, அந்த தலையில ரெண்டு கும்ப வச்சு மூஞ்சி அசிங்கப்படுத்தி அலங்கோலப்படுத்தி என் பேண்ட உருவி கேவலப்படுத்தின ஐஸ்கிரீம் பார்ட்டில ஆமா முடிச்சிருக்கும் போதே பேண்ட உருவுறியே மூஞ்சி இருந்தா என்னென்ன பண்ணிருப்பேன். வெரி பேட் கேர்ள். நீ சார் கைய கொடுங்க சார். எப்படி சார் கண்டுபிடிச்சீங்க? நான் பேட் கேர்ள் தான் சார். ரொம்ப நல்லா பேட் பண்ணுவேன். சும்மா உனக்கு உன் பேர் என்ன? உஷா சார். உஷா, உங்கள்ட்ட கொஞ்சம் உஷாரா தான் இருக்கணும் சார். அப்படி சொல்லாதீங்க சார். இந்த உஷாவை நீங்க தான் பிடி உஷாவாக்கணும் சார். நான் முதல்ல ஓடணும் சார். யாரு கூட சார்? பந்தயத்துல சொன்னேன் சார். அப்படியே ஓடுனா கூட வேற யார் கூட அதை ஓடுவேன். உங்களதான் பிக்கப் பண்ணிட்டு ஓடுவேன். எது? என்ன சொன்ன? ஒன்னும் இல்ல சார், கோச்சிங்ல உங்க கூட ஓடுவேன்னு சொன்னேன். ஆட்டோகிராஃப் எல்லாருக்கும் போட்டீங்கல்ல, எனக்கும் போடுங்க சார். உனக்கா டைரி இருக்கா? டைரியில போட்டா அழிஞ்சிடும். இங்க போடுங்க சார். நல்ல வேலை யாரும் பாக்கல. ஏன் பாக்கல? எல்லாத்தையும் கீழே உட்காந்து பாத்துக்கிட்டு தான் இருந்தேன். கோச்சிங் பண்றியா இல்ல கேச்சிங் பண்றியா? வச்சுக்கிற உன்ன காலுக்குள்ளே சுத்திக்கிட்டு இருக்கான. ஏன் ஒருவேளை கவ்விடுவானோ? கொஞ்சம் எச்சரிக்கை அத்தா இருக்கணும். ஹாய் ஸ்வீட்டி, அங்கிள் கிஸ் கொடு, கிஸ் கொடு. குட் கேர்ள். மோதிர மாதிரி மோதிட்டு கூல சாரி கேட்க வேண்டியது. சாரி இல்லாம வேற என்ன கேட்கணும் சொல்லுங்க, கேக்குறேன். உங்க பேர் என்னம்மா? தங்கம்மாங்க. தங்கம்மா, எங்க பாட்டி பேரு கூட அதாம்மா, நல்ல பேரு. ஹலோ சார். ஆ வா வா. வணக்கம். நீங்க உட்காருங்க உட்காருங்கம்மா. என்ன விஷயம்? ஃபைல்ஸ் எல்லாம் ஆடிட்டர் கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டேன். ஓகே, கிளம்புறேன் சார். ஒரு நிமிஷம் இரு, நான் கூட முக்கியமான விஷயம் பேசணும். ஓகே. நான் முதல்ல அட்மிஷன் முடிச்சிடறேன். ஓகே சார். நீங்க சொல்லுங்கம்மா, உங்க வயசு என்ன? 60 ஆச்சுங்க. 60. ஓகே. உங்களுக்கு எத்தனை பசங்க? என்னமாச்சு, ஏன் அழுதீங்க? என்னம்மா பண்ண முடியும்? இன்னைக்கு வாழ்க்கையில பல பேருக்கு பாசத்தை விட பணம் தான் முக்கியமா போச்சு. இதுவே உங்க புருஷன் சாகும் போது உங்க பேர்ல 10 லட்சம் எழுதி வச்சுட்டு செத்து இருந்தா வச்சுக்கோங்க, உங்க பசங்க இல்ல பக்கத்து வீட்டு பசங்களும் உங்களை தலைமையில தூக்கி வச்சுட்டு கொண்டாடி இருப்பாங்க. இது அனாதை இல்ல, இல்ல ஒரு பெரிய குடும்பமா நினைச்சுக்கோங்க, நாங்க பாத்துக்கிறோம். ரத்னம்மா முதல்ல அவங்கள ரூம் கழிச்சுட்டு போங்க, சாப்பாடு ஏற்பாடு பண்ணுங்க. ஓகே சார். நீங்க போங்கம்மா. வாங்கம்மா போலாம். வாமா நீ போலாம்.
பெத்த அம்மாவை பரிதவிக்க விடுறதுக்கு இவங்களுக்குலாம் எப்படி சார் மனசு வருது? இத்தனைக்கு அந்த அம்மா 6 மாசத்துக்கு மேல இருக்க மாட்டாங்கன்னு டாக்டர்ஸ் ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு பையனையும் 10 மாசம் சுமந்து பெற்றிருக்காங்க. ஒவ்வொரு பையனும் அந்த அம்மாவை ஒவ்வொரு மாசம் வச்சிருந்தா கூட சந்தோஷமா எடுத்துட்டு போயிடுவாங்க. கேக்குறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். என்ன பண்றது, தமிழ்நாட்டுல இன்னும் சில பேருக்கு அம்மாவோட அருமை தெரியல, காலம்தான் அதை உணர்த்தும். சொல்ல மறந்துட்டேனே, லண்டன் செவ்வேல் யூனிவர்சிட்டில இருந்து இந்த அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க, உனக்கு யூஸ் ஆகுமான் பாரு. ஹலோ, ரெடி பண்ணுவீங்க, வந்துடுற. என்ன திடீர்னு உன்ன படிக்க வச்ச ஹோம்லயே தங்கி சர்வீஸ் பண்றது நல்ல விஷயம் தான். ஆமா, எப்ப மேரேஜ் பண்ணிக்க போற? மேரேஜா? அத பத்திலாம் என்னால யோசிக்க கூட முடியாது பிரியா. ஏன்? லண்டன் போய் சோஷியல் ஒர்க்ல ஒரு ஸ்பெஷல் கோர்ஸ் பண்ணலாம்னு இருக்கேன். படிப்பு முடிச்சு வந்த உடனே இங்க ஒரு பெரிய ஆசிரமம் கட்டுறதா என்னோட பிளான். எப்ப லண்டன் போற? அங்க ஒரு யூனிவர்சிட்டில அப்ளை பண்ணிருக்கேன், செலக்ட் ஆகி விசா வந்தோம்னு கிளம்ப வேண்டியதுதான். அந்த விஷயமா உங்க மாமா தான் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. ஆமா, நீ என்ன விஷயமா ஊர்ல இருந்து வந்திருக்க? என் பெரிய மாமா பையன் இங்கதான் MBA படிச்சிட்டு இருக்கான். எனக்காக அவனுக்கு நானு சின்ன வயசுலயே பெரியவங்க முடிவு பண்ணிட்டாங்க. ஆனா என் மாமா பையன் தான் திரும்பி கூட பாக்க மாட்டேங்கிறான். உனக்கு என்ன குறைச்சல், யாரா இருந்தாலும் உனக்கு கல்யாணம் பண்ணிக்க குடுத்து வச்சிருக்கணும். இது உனக்கு தெரிஞ்சிருக்கு, அந்த கல்லூரி மகனுக்கு தெரியலையே. இனிமே 24 hours அவன் பின்னா சுத்த போற. அப்படியா, உன் காதல் நிறைவேறட்டும். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. பாருடி, வரானா? ஏய், உன் ஆளே காணண்டி. நல்லா பாரு. காணண்டி, கண்ணு கேட்ட தூரம் வரைக்கும் எதுவும் தெரியல, ஒரே ஒரு எரும மாதிரி தான் தெரியுது. என்ன கிண்டலா, நல்லா பாருடி. வீட்டுலாம் செய்யும். ஏன், ஒரு மாதிரியா இருக்கா? ஒரு மாதிரியும் இல்ல. ஸ்பீட் பிரேக்கர் இருக்கணும்.
தான் வண்டி குழுங்க வேலையில எதுக்கு அடிச்சேன். அங்க பாரு ஸ்பீட் பிரேக்கர் இருக்குல்ல, எப்படி அடிச்சுதானே அகடும், அதான் கொஞ்சம் அட்வான்ஸ் ஆயிடுச்சேன். அதுக்கு போய் கொஞ்சம் இறங்கு. ஏன் இறங்கு? என்னாச்சு மேம்? என்ன வீடு 2 கிலோமீட்டர் தான், நடந்தே போ. நில்லடா, என்ன தனியா விட்டுட்டு போறியே? ஏய் கமலக்கண்ணா, அது என்ன பாய்ஸ் நாக் அவுட் ஆனதுல இருந்து என்னை கண்டாவே வாக் அவுட் ஆகுறீங்களே, என்ன விஷயம்? உங்களை எதிர்த்து போராடி அந்த கேர்ள்ஸ்க்கு கோச் ஆக முடியுங்கிற ஏக்கம் தான் காரணம். வெறும் ஏக்கம் மட்டும் இருந்து பிரயோஜனம் இல்ல, எந்த விளையாட்டானாலும் எழுத்து நின்று போராடணும், அதுக்கு பேர் தான் கேம். இருந்தாலும் உனக்கு ஹெல்ப் பண்றேன், இனிமேலு இன்னையில இருந்து எல்லா விளையாட்டுலயும் பாய்ஸையும் கேர்ள்ஸையும் இணைச்சு கோச்சு கொடுப்போமா? ஓகே, அப்படின்னா இன்னையில இருந்து நான் பாய்ஸுக்கு, நீங்க கேர்ள்ஸுக்கு, போதுமா? கேர்ள்ஸ் ஐடா டபுள் ஓகே. ஆமா, என்ன விளையாட்டு? கபடி 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 கபடி. ஓ கபடி, கபடி 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 என்ன பொடிநடியா கூடிய போறானுங்க? கூப்பிட்டு உடனே போறாங்கல்ல அந்த பசங்க. சூப்பர். நான் போறேன். முடியாது. ஒரே மூச்சுல அம்பது பேர் அமுக்கிற பாக்கியா நீ? இந்த பிச்சுக்கே சவாலா? வா. என்ன ஆச்சு, இப்படி போட்டோ விட்டுட்டீங்களே? அவுட் அவுட். டிராவல் ஆஃபீஸ்ல கொஞ்சம் வேலை இருக்கு, முடிச்சுட்டு போலாமா? ஷாப்பிங் எல்லாம் முடிச்சுட்டு பொறுமையாவே போலாம், ஒன்னும் அவசரம் இல்லடி. ஒரு நிமிஷம், என்ன ஞாபகம் இருக்கா? நல்லாவே ஞாபகம் இருக்கு. பிளான் பண்ணி அதுக்கு வந்து மோதுனீங்க, இன்னைக்கு என்ன பிரச்சனை பண்ண வந்திருக்கீங்க? ப்ரோ, நீங்க என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. பின்ன என்ன சார்? வெயிட் வெயிட் வெயிட். இது உங்க பிரேஸ்லெட் தான், அன்னைக்கு மேல மோதனப்ப விட்டுட்டு போயிட்டீங்க, கொடுக்கலாம்னு எடுத்து வச்சிருந்தேன். பை. எக்ஸ்கியூஸ் மீ. என்ன தேங்க்ஸ் சொல்ல போறீங்களா? தேங்க்ஸ் சொல்ல கூப்பிடல, இது கோல்ட் இல்லையே, கவரிங் தான், இதுக்காகவா மூச்சை இருக்க ஓடி வந்தீங்க? விற்கணும்னு நினைச்சிருந்தா உரசி பார்த்துருப்பேன், கொடுக்கணும்னு நினைச்சதுனால கோல்டா கவரிங்கான்னு யோசிச்சு பார்க்கல. பை. வாவ், என்ன சூப்பரான கேரக்டர், அதெல்லாம் ஒரு மண்ணும் இல்ல, எனக்கு அப்படி தெரியல,
நீ தொலைச்சது வேணா கவரிங்கா இருக்கலாம், ஆனா அதை கொண்டு வந்து கொடுத்தவனோட மனசு கோல்ட். கோல்டா? அப்ப நீ ஒண்ணு பண்ணு, நீயே லவ் பண்ணி அவனை கல்யாணம் பண்ணிக்கோ, நான் வந்து ஆசீர்வாதம் பண்றேன். நான் எதுக்கு அவனை கல்யாணம் பண்ணிக்கணும்? எனக்குதான் அத்தையோட உத்தம புத்திரன் இருக்கானே. சரிம்மா, உன் மனசுக்கு பிடிச்ச அத்தை போய் நீ கல்யாணம் பண்ணி நல்லா வாழ், நான் வந்து ஆசீர்வாதம் பண்றேன், போதுமா? தேங்க்யூப்பா. ஆமா, நீ யாரையாவது லவ் கிவ் பண்றியா? உன் வாயை சுடுதண்ணி ஊத்தி கழுவுறியா? உனக்கு என்ன யூத்னா லவ் தானா, வேற லட்சியமே கிடையாதா? ஓ, நீ லண்டன் போற விஷயத்தை பத்தி சொல்றியா? ஓகே, ஆல் தி பெஸ்ட். என்னடி இங்க வந்திருக்க? என் மாம்ஸ் போட்டோ பிரிண்ட் போட கொடுத்துருக்கேன், வாங்கிட்டு போயிடலாம். உன் மாம்ஸ் போட்டோ வாங்கிட்டு காட்டுவல்ல? போட்டோ காட்டுவேன், ஆனா கமெண்ட் எடுக்க கூடாது. எப்படி வந்திருக்குன்னு தெரியல. இந்தாங்க மேடம். நீயே பாரு, நீ ஆள் எப்படி இருக்கான்னு சொல்லு. கொஞ்சம் வெயிட் பண்ணிருந்தா பாத்துருக்கலாமே. ஒத்துயில நிற்கிறானே.
வர தொட்டால் எங்கும் இனிப்பு இனிப்பு. கத்திரிக்கோல் கண்ணானதா காகிதமா கிழிஞ்சே கிழிஞ்சே பெட்டி கடை பிடி கட்டு போல இங்கே புகஞ்சே புகஞ்சே. கம்பளி போட்டி படுத்தா பாகிஸ்தான் கனவு பாட்டு ட்ரீம் சாங் முடிஞ்ச உடனே நீ தன்னால உருண்டு கீழே விழணும். நீ ரூல மீறிட்ட, அதான் நான் தள்ளிவிட்டேன். என்ன பகல் கனவா? ஏன் பலிக்காதுங்கிறீங்களா? யார் சொன்னா? நான் உனக்கு பலிக்க வைக்கிறேன். எத்தனை சீரியல் பாத்துப்பேன், அதுல இருந்து கட்டத்துக்கு நீ ஏதாவது ஐடியாவை அள்ளி விட மாட்டேனா? மொத்தமா ஊத்திக்குவோம். நான் சொல்றபடி கேளு. நாளைக்கு காலையில என்னோட அண்ணனும் உன்னோட அம்மாவும் இங்க வராங்க. அதாவது உங்க அக்கா. அப்படியே சொல்லலாம். ஏன்னா நாளைக்கு வேலண்டைன்ஸ் டே. நம்ம வெட்டிங் டே கூடங்க. ஞாபகப்படுத்துற? சரி, எங்க வெட்டிங் டே ஃபங்க்ஷன்ல உனக்கும் வினோதுக்கும் கல்யாணத்தை கன்ஃபார்ம் பண்ணிடுவோம். நல்ல பிரசன்ட்டா வாங்கி வைமா. பிரசன்ட்டா? கேள்விப்பட்டதே இல்லையா? இப்ப போய் அம்மா வெட்ட சொல்றியடா? கேட்க வெட்டுங்கப்பா. ஏன் கவுகல போயிடுமா? வயிறு பசிக்குதுப்பா. வயிறு பசிக்குதா? இந்த விரலால நோண்டி நோண்டியே பெரிய சுரங்கமே வெட்டிச்சிருக்க. நாலு பேர் இருக்கிறது இண்டிசென்டா பிகே பண்ண என்ன கூட சூப்பரா இருக்கீங்க. நான் எப்படி இருக்கேன்? மோகினி பிசாசு மாதிரி இருக்கேன். எனக்கு மைத்துனின்னு ஒரு சீரியல் வருதா? நல்லா இருக்கிறதா கேள்விப்பட்டேன். போட்டு தாக்கிடு. கேட்டதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு சோறு. வசந்தி வசந்தின்னு ஒரு டாக்டர். 15 எபிசோடு ஓவர். சும்மா இருடா, அந்த வசந்தி பாக்குறது கூட ஒருத்தர் இருமிக்கிட்டே வருவாங்க. ஐயோ, 5 எபிசோட் தொடர்ந்து இருமிருக்கான். ஐயோ, கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? அவம்மா, அந்த டாக்டருக்கும் பேஷண்ட்டுக்கும் லவ் ஆயிடுச்சு. அவ்வளவுதான், 40 எபிசோட் ஓவர். அப்ப பெருசா நான் ஒண்ணு மிஸ் பண்ணல. நீங்க 400 எபிசோட் பாக்கல, என்னாலும் பெருசா எதுவும் மிஸ் பண்ண மாட்டீங்க. ஒரு நிமிஷம், ஒரு முக்கியமான விஷயம். வசந்தி வசந்தின்னு ஒரு டாக்டர் இல்ல, அது வந்து நம்ம என்னமா பிரியா, அவங்கதான் சம்மந்தம் இல்லாம பேசுறாங்கன்னா, சம்மந்தம் பேச வந்த நீயே இப்படி சும்மா இருக்கியமா? இதுக்குதான் இவ்வளவு கிலோமீட்டர் தாண்டி வந்தியா? ஏன் அவசரப்படுற? கொஞ்சம் பொறுமையாரு, அதை பத்தி தானே பேச வந்திருக்கோம். அண்ணன் எனக்கு தானே அவருக்கு வந்து வந்திருக்காரு. அங்கிள், எப்போ பிரியாவுக்கும் வினோதுக்கும் கல்யாணம்?
அது சின்ன வயசுலயே பேசுனதுதானே. என்ன பிளேனுக்கே டிக்கெட் ரீகன்ஃபார்ம் பண்ண வேண்டியிருக்கு, கல்யாணத்துக்கு எப்படி சொல்லுங்க. அது அவனுக்கு எப்ப இஷ்டமா அப்ப வச்சுக்கலாம். எப்போ என்னடா இப்படி எல்லாம் சொல்றீங்க? வினோத்துக்காக தானே பிரியாவே ஊரை விட்டு வந்திருக்கா, நாம தான் இதெல்லாம் பேசி முடிக்கணும். ஆமா 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 அப்படிங்கிறிய. சரி அவனே கேட்டுருவோம். ஏய் வினோத், என்னப்பா சொல்லு, எப்ப கல்யாணத்தை வச்சுக்கலாம்? எனக்கு கல்யாணம் எல்லாம் வேணாப்பா. உனக்கு கல்யாணம் வேணாப்பா, மத்தவங்க வேணுங்கிறாங்களே. சும்மா இருந்துச்சுப்பா, நான் காலேஜ் முடிக்கல. கல்யாணம் கட்டிக்கிட்டா காலேஜ் போக கூடாதுன்னு யார் சொன்னாங்க? இப்ப 10வது படிச்சவங்களே கல்யாணம் கட்டிக்கிட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்காங்க. என்னால உங்களுக்கு புரிய வைக்கவே முடியாது. சரி விட்டுரு. ஹாய் வினோத், உன்னை எங்கலாண்ட தேடுறது? ஹலோ அக்கா. ஹாய் அங்கிள். வாவ், ஹாப்பி பர்த்டே. தேங்க்யூ. ஆனா இன்னைக்கு எங்களுக்கு வெட்டிங் டே. அப்படியா? சாரி அங்கிள். எதுக்கு சாரி? கல்யாணம் கட்டிக்கிட்ட நானே ஃபீல் பண்ணல. லவ்ஸ் டே ஃபங்க்ஷன்ல உனக்காக எல்லாரும் வெயிட்டிங். சீக்கிரம் வாடா. என்ன கேட்டா என்ன தெரியும்? சும்மா இருங்க, எப்ப கல்யாணம் பேச்சு எடுத்தாலும் இப்படிதான் ஓடி போயிடுறான். சரிம்மா, அவன் சின்ன பிள்ளை, அவன் அப்படிதான் இருப்பான். நம்ம தான் எல்லாம் பார்த்து முடிச்சு வைக்கணும். நீ ஒண்ணும் கவலைப்படாத, நீ தான் என்னோட மருமக. என்னடா வினோத் முருட்டாய் போறான், என்னாச்சு அவனுக்கு? வெட்டிங் டேல அவங்க அப்பா சித்தப்பா எல்லாருமே பிரியாவை கட்டிக்க கட்டிக்கன்னு சொல்லி டென்ஷன் பண்ணி விட்டாங்க. அந்த கடுப்புலதான் இந்த பாட்டிலேயே வந்து கலந்துகிட்டான். இதுல வேற நீ அவன் பிரியா பத்தி பேச ஆரம்பிச்சா அதான் எந்திரிச்சு போயிட்டான். ஏய், அவன் மனசுல ஒருவேளை வேற யாரையா நினைச்சுட்டு இருக்கானா? தெரியாது. எதுக்கு அவனை போய் சமாதானம் படுத்தவா? சரி வா. பாதிய குறையும். இப்ப சொல்ற என்ன பிரச்சனை? வாசல்ல போட்ட கோலம் கூட காத்துல கலைஞ்சிரும், ஆனா கல்ல செதுக்கின சிற்பம் காலத்துக்கு அழியாதரா. அறியாத வயசுல அறிமுகமான என் சந்தியா என் மனசுல ஒரு அழியாத ஓவியமாவே பதிஞ்சிட்டா. அவளோட வாசனை இன்னும் என் மனசுல வீசுது, அவளோட சிரிப்பு சத்தம் இன்னும் எனக்கு கேக்குது.
என் உடம்புல நரம்புல ஒவ்வொரு அணுலையும் இருக்கிறது என் சந்தியா தாண்டா. நான் மட்டும் அவளை மீட் பண்ணுவேன்னு தெரிஞ்சுட்டா எங்க அப்பா என்ன அந்த கான்வென்ட்ல சேர்க்கும் போது நான் அவளை அழுதுக்கவே மாட்டேன். உள்ள கூட்டிட்டு பதில் சொல்லு. உன் பேர் எனக்கு தெரியும், என் பேர் உனக்கு தெரியுமா? சொல்ல மாட்டேன், நீயே கண்டுபிடி பாக்கலாம். அப்படி மறைக்காத, எனக்கு பயமா இருக்கு. பதிலே பேச மாட்டான், எனக்கு பசிக்குது வா சாப்பிடலாம். வினோத் பாவண்டா, அவன் இன்னமும் வீட்டு நினைப்புலயே இருக்கான். இல்ல வினோத், சாப்பாடு நான் நிறைய கொண்டு வந்திருக்கேன், ஷேர் பண்ணிக்கலாமா? கிட்டவா. இவன் ஒரு சரியான தலையாட்டி பொம்மை, உன்ட்ட நிறைய இருந்தா எனக்கு கொஞ்சம் கொடு. எங்க மம்மி எனக்கு எப்ப பார்த்தாலும் லெமன் ரைஸே வச்சு அனுப்புறாங்க, எனக்கு இது பத்தவே மாட்டேங்குது. சும்மாரா குண்டா, உனக்கு இதே அதிகம். வினோத், உனக்கு இந்த ஸ்கூல் பிடிக்கலையா? சரி, நீ ஒண்ணும் பேச வேணாம், என் பசிக்குதான் நான் சாப்பிட போறேன். அப்பா, என்ன இவ்வளவு வசனியா இருக்கு, சாம்பார் சாதமா? ஆமா, நீ அதிகமா போட்டுப்பாங்க போல. உன்னை பார்க்க வச்சு சாப்பிட்டா எனக்கு வயிறு வலிக்கும், உனக்கும் கொஞ்சம் எடுத்து வைக்கிறேன். இப்பதான் நீ குட் பாய், நல்லா இருக்கா? இன்னும் கொஞ்சம் வேணுமா? ரொம்ப தேங்க்ஸ். அப்பாடி, நீ பேசிட்ட, இனிமே நம்மளா பிளஸ். ஓகேவா? ஓகே. இந்த குணா, அட என் பேர் தெரியுமா? இனிமே நாமெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ். இவ பேர் என்னன்னு தெரியுமா? தெரியும், சந்தியா. எப்படி கண்டுபிடிச்ச? டிஃபன் பாக்ஸ்ல எழுதி இருந்தது. வெரி குட், உனக்கு விக்கில ஏத்ததுல. இனிமே உன் பேர் விக்கி, ஓகேவா? ஆமா, உங்க வீடு எங்க இருக்கு? எங்க வீடு பக்கத்துலதான் இருக்கு, நடந்து கூட போலாம். ஏய் விக்கி, எங்க வீட்டுக்கு வரியாடா? வார்டன் விடமாட்டாரு. நீ கவலைப்படாத, வார்டனுக்கு தெரியாம ஹாஸ்டல்ல இருந்து வெளியே போக ஒரு வழி இருக்கு, நான் உன்னை கூட்டிட்டு போறேன். இந்த ஊரை நீ சுத்தி பாத்திருக்கியா? இல்ல. சூப்பரா இருக்கும், நாங்க சுத்தி காமிக்கிறோம். ப்ராமிஸ்? ப்ராமிஸா? ஆனா ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன்? நீ இனிமே அழவே கூடாது. வாட்ச்மேன், உங்களை பிரின்சிபல் கூப்பிடுறாங்க. பிரின்சிபல் ஏன் கூப்பிட்டுருப்பாரு? சிக்கிரமா வாடா.
வாடை பூசிய ஈரம் நினைத்தால் சுடுகின்றதே. சென்ற நதியை இந்த கடலில் நின்று தேடும் இளமை நினைவு அலை மோதுது. கடுக்குள் தொங்கியதோ பட்டாம்பூச்சினாள், அந்த பட்டாம்பூச்சினாள் பாட்டிக்கு என்னாச்சு? பாட்டிக்கு உடம்பு சரியில்ல. என்ன பண்ணுது? ரொம்ப ஜுரம், மூச்சு கூட விட முடியல. சந்தியா, பாட்டியை தவிர எனக்கு யாருமே இல்லடா. விக்கி, நான் இருக்கேன், உன்னை பத்திரமா கடைசி வரைக்கும் பார்த்துப்பேன். போடா, நீ போய் சொல்ற ஆனுவல் எக்ஸாம் வருதுல, அது முடிஞ்சோன்னு நீ லீவுக்கு ஊருக்கு போயிடுவ. மாட்டேன், நான் போக மாட்டேன், நான் உன் கூட தான் இருப்பேன். ப்ராமிஸ். காட் ப்ராமிஸ். அந்த ரூம்ல காணோம் சார். இல்லையா? இல்லையா சார், இன்னைக்கு வந்து கூட்டிட்டு போறதா நான் போன் பண்ணி சொல்லிருந்தேன் சார். எங்க போயிருப்பான்? பதட்டப்படாதீங்க சார், அவன் எங்க போயிருப்பான்னு எனக்கு தெரியும். வாங்க போய் பார்க்கலாம். ஏய் விக்கி, உன்னை கூட்டு போறதுக்கு உங்க அப்பா என்னத்துக்கு ஹாஸ்டலுக்கு வந்திருப்பார்ல? ஆமா, என்ன தேடிட்டு இருப்பாரு. அப்புறம் என்ன பண்ணுவாரு தெரியல, நல்லா தேடிட்டோம். பாவம்ல, அவர் கூட நீ போயிடுறியா? மாட்டேன், நான் போக மாட்டேன், நான் அவன் கூட தான் இருப்பேன். அப்போ வார்டன் அடிக்க மாட்டாரா? அடிச்சாலும் பரவாயில்ல, நான் போக மாட்டேன். உனக்கு நீ யாரு இருக்கா? சார் வினோத் இங்க இருக்கான் சார். வினோத். ஏய் விக்கி, உங்க அப்பா. வினோத், வினோத், அப்பா வந்திருக்க பாருடா. வினோத் வாரா. சந்திரி, சந்தியா, வா வா வா, சந்தியா வா, சீக்கிரமா வா. வந்து வா வா, பாக்கிறதா? வினோத், வினோத், ஊருக்கு வர பிடிக்கல.
பாத்தியா? எழுந்திரு. அதுக்கப்புறம் சந்தியா பத்தி உன்னால எந்த தகவலும் தெரிஞ்சுக்க முடியல வினோத். எவ்வளவோ முயற்சி பண்ணேன், ஆனா எதுவும் தெரிஞ்சுக்க முடியல. இந்த உலகத்துல அவ எங்க இருக்கான்னு எனக்கு தெரியாது, ஆனா என் இதயத்துல அவதான் இருக்கா. கடைசி வரைக்கும் அங்கதான் இருப்பா. அவளை தவிர இன்னொருத்தியோட நிழல் கூட அங்க இடம் கிடையாது. வினோத் தப்பா எடுத்துக்காதரா, புரியாத வயசுல பழகின பழக்கத்தை ஒரு புனிதமான காதலா நினைச்சு மனசுல சுமந்துக்கிட்டு ஏண்டா இப்படி கஷ்டப்படுற? சுமக்கிறதுக்கு காதல ஒண்ணு சிலுவை இல்லடா, அது என் உயிரோட உயிரா கலந்துட்டு ஒரு விஷயம். என்னால அவளை மறக்க முடியல, மறக்கவும் விரும்பல. பாக்குற பூ, பறக்குற பட்டாம்பூச்சி, கேட்கிற குயில் சத்தம், இப்படி எல்லாமே அவ்வளவுதான் ஞாபகப்படுத்திட்டு இருக்கு. நான் ஒவ்வொரு நிமிஷமும் அவ்வளவுதான் லவ் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப அவ எங்க இருக்கா, எப்படி இருக்கா, எதுவுமே தெரியாம இப்படி பேசுற சரியா வினோத்? வந்துச்சாதான் காதலா? சிந்திச்சாலே காதல் தாங்க. காதலிக்க சந்தியா தேவையில்லை, அவளோட நினைவுகளே போதும். ஆனா என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பா அவளை நான் சந்திப்பேன்னு என் உள் மனசு சொல்லுது. அந்த சந்திப்புக்காக எத்தனை வருஷம் ஆனாலும் நான் காதலோட காத்திருப்பேன். 10 வருஷம் ஒன்னா வாழ்ந்துட்டு பைசா பெறாத சண்டைக்காக டைவோர்ஸ் கேட்டு திருமண பந்தத்தையே அறுத்துட்டு போற இந்த காலத்துல 10 வயசுல பழகினதே புனிதமா நினைச்சிட்டு இருக்கியே, உன்னை ஃப்ரெண்ட்னு சொல்லிக்கிறதுக்கு பெருமையா இருக்கடா. உன் காதல் உயிரோட இருக்குங்கிறதுக்கு இது ஒண்ணே போதுண்டா. நீ சந்தியாவை கண்டிப்பா மீட் பண்ண போற, நாங்க உங்களை மீட் பண்ண வைப்போம். தேங்க்ஸ்டா. வேணா அருமுகம், கண்டிப்பா என் சந்தியா பத்தி ஏதாவது தகவல் வரும்ல? தகவல் என்னடா தகவல், விளம்பரத்தை பார்த்து உன் சந்தியாவே ஃபோன் பண்ணுடா. உன்ன மாதிரி அவளும் இத்தனை நாளா உன்னை தேடி இருந்திருக்கலாம் இல்லையா? ஒருவேளை அவ சென்னையில இருந்தானு வெயி, கண்டிப்பா உனக்கு ஃபோன் பண்ணுவா. எதுக்கு ஃபோன் பண்ணும், புறப்பட்டு நிறையவே வருவா. கரெக்டா, இந்த வாட்ச்மேன் யாரோ என்னவோ திருப்பி அமைச்சிருப்பான், இருங்க வரேன். வாட்ச்மேன் சார், சந்தியாங்கிற பேர்ல யாராவது வந்தாலும், சந்தியா பத்தி தகவல் சொல்றேன்னு யாராவது பேப்பரோட வந்தாலும் எந்த கேள்வியும் கேட்காம உள்ள அனுப்பு. ஓகே சரிங்க சார். ஹலோ, ராங் நம்பர், வெய்யா போனேன். அந்த வெண்ண பார்ட்டியா தான் இருப்பான், நீ எடுறா. ஹலோ, மிஸ்டர் வினோதோட வீடா? ஆமா, நீங்க யாரு? என் பேர் சேகர். இன்னைக்கு பேப்பர்ல உங்களோட விளம்பரம் பார்த்தேன், அது சம்பந்தமா உங்ககிட்ட கொஞ்சம் நேர்ல பேசணும். அட்ரஸ் சொல்றேன், வரீங்களா? வெல்கம் மிஸ்டர் வினோத். நான் தான் வினோத், உங்களுக்கு எப்படி தெரியும்? உங்க மூணு பேர் முகத்துல, உங்க முகத்துல தான் பதட்டம் அதிகமா இருக்கு. வெல், வாட் வுட் யூ லைக் டு ஹேவ்? அதெல்லாம் ஒண்ணு வேணாம் சார், என் சந்தியா பத்தி சொல்லுங்க சார். அவ எங்க இருக்கா, எப்படி இருக்கா, ஏதாவது சொல்லுங்க ப்ளீஸ், நான் அவளை இப்பவே பார்க்கணும். ரிலாக்ஸ், ஏன் இப்படி டென்ஷன் ஆவறீங்க? உங்க சந்தியா பத்தி தெரியும்னு நான் எப்பவாவது சொன்னேனா? மனிதாபிமானத்துக்காக செய்யறேன். ஆமா, அதுக்கு முன்னாடி அந்த பொண்ணை நீங்க ஏன் தேடுறீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? சார், அவ முகத்தை பார்த்து உங்களால புரிஞ்சிக்க முடியலையா? வினோத்தும் சந்தியா ஒரே ஸ்கூல்ல ஒன்னா படிச்சாங்க, அப்புறம் பிரிஞ்சிட்டாங்க. வினோத்துக்கு சந்தியா மேல ஏற்பட்ட நட்பு காதலா மாறிடுச்சு சார். அவளை பார்க்கணும், அவளோட சேர்ந்து வாழணும்னு ஒவ்வொரு நாளும் துடிச்சிட்டு இருக்கான் சார். நல்ல ஜோக்,
சின்ன வயசுல பழகின பொண்ணுங்கிறீங்க, இப்ப அவன் எவன் கூட சுத்திட்டு இருக்காளோ? என்னடா சொல்ற? உனக்கு ஜோக்கா தெரியுதா? சொல்றது கையெடுங்க. ஸ்கூல்ல பழகின நட்ட மனசுல காதல வளர்த்துக்கிட்டேன்னு சொல்றிய பைத்தியக்காரத்தனமா இல்ல? நீ விமர்சனம் பண்றதுக்கு என்னோட காதல் ஒண்ணு காசு குடுத்து பாக்குற சினிமா இல்ல? இன்னொரு தடவை என் காதல கொச்சப்படுத்தின. ஒவ்வொரு மூலைக்கு ரீச் ஆயிருக்கும்டா, சீக்கிரமே ஒரு நல்ல பதில் வரும். ஹலோ, மிஸ்டர் வினோத் இருக்காரா? கொஞ்சம் இருங்க சார். ஹலோ மிஸ்டர் வினோத், நான் சேகர் பேசுறேன். சொல்லுங்க. நேற்று நான் அப்படி பேசிருக்க கூடாது. ஐ அம் சாரி. இட்ஸ் ஓகே. உங்க சந்தியா இப்ப 20 வயசுல எப்படி இருப்பாங்கன்னு நான் கம்ப்யூட்டர்ல ஒர்க் பண்ணி வச்சிருக்கேன். நீங்க எப்ப வந்தாலும் அதை பார்க்கலாம். வரீங்களா? கண்டிப்பா வரேன் சார். என்னடா சேகர் பேசினா, நேத்து நடந்ததுக்கு ரொம்ப வருத்தப்பட்டாரு. சந்தியா இப்ப எப்படி இருப்பாங்க, கம்ப்யூட்டர்ல ஒர்க் அவுட் பண்ணி வச்சிருக்காரா? வந்தா உடனே காட்டுறேன்னு சொல்றாரா? இது நீங்க கொடுத்த போட்டோ. அப்ப வயசு 9, இப்ப 12 வயசுல சந்தியா எப்படி இருந்திருப்பான்னு பாருங்க. பன்னெண்டு வயசுல சந்தியா இப்படிதான் இருந்திருப்பா. இப்ப 15 வயசுல இதுதான் 20 வயசு சந்தியா. இப்ப சந்தியாவோட முகம் போன என் தங்கம் அடியின்று வந்தது மெல்ல
நான் தேடி தவித்த ஒரு வார்த்தை நல்ல கவிதையானதை சொல்ல முன்னால் வந்தால் என்ன பெண்ணே இது கனவா இது நிஜமா இது கனவா இது நிஜமா இது கனவா இது நிஜமா இது கனவா இது நிஜமா அந்த பால்மறை மேகம் பூ பூவாக தூரல் போடுதடி கொஞ்சம் மழையை நான் மார்பில் வாங்கிக் கொண்டேன் அந்த துளிகளில் ஒன்று உந்திரலாக என்னை வருடுதடா மழை ஞாபகம் எல்லாம் குடை தேடுவதில்லை என் தாவரங்கள் உயிர் வாடுதடி சங்கக்குள்ளே சங்கக்குள்ளே
இந்த இடத்துல தான்டா அவன் மேல நான் மோதினேன். நீக்க அவங்க வந்துருந்தா அது என் அதிர்ஷ்டம் தானே. அவ்வளவுப்படாதடா, கண்டிப்பா அவன் நம்ம கண்ணில் படுவான். காம்ப்ளெக்ஸ் ஃபுல்லா தெரியாச்சுடா. எங்கடா போன அவ? என்னடா இது? ஏய் சியர் அப் மேன், இன்னைக்கு வரலனா அவ என்னைக்கு வர மாட்டாளா? மறுபடியும் மறுபடியும் தேடுவோம், அவ கண்டிப்பா வருவா. ஓகே லெட்ஸ் கோ, டோன்ட் புரியடா. ஏய் அம்மா, மாமனை தொலைச்சிருவேன், ஜாக்கிரதை. அடிச்சு போறாங்க. ரொம்ப நாளா உங்க மேல ஒரு டவுட். அம்மா உங்க சொந்த ஊர் ஊட்டி? அம்மா எந்த காலேஜ்? உதகமண்டலம். எங்க ட்ரைனிங் எடுத்தீங்க? நீலகிரி. ஐயோ எதே பைத்தியக்காரன் நினைச்சீங்களா? மூணு ஒரே ஊர் தானே. தெரியல, இப்ப உனக்கு என்ன வேணும்? அப்படி கேளுங்க, கேக்குறேன். கிரிக்கெட் விளையாட்ட முத முத எப்ப ஆரம்பிச்சாங்க? ஆரம்பிச்சோட போய் கேளு. ஃபுட்பால் மேட்ச்ல இந்தியா எப்ப கலந்துக்குச்சு, எப்ப கலக்குச்சு? கலந்தா தானே கலக்கிறதுக்கு, உள்ளே நுழையில அதை பத்தியா கேக்குற? அப்படியா? என்ன அப்படியா ஓப்படியா கொழுந்தியா நாத்திரம் அழைக்கிறதுக்கா? கபடி விளையாட்டுல இந்த பக்கம் எத்தனை பேர், அந்த பக்கம் எத்தனை பேர்? இந்த பக்கம் எத்தனை பேர் இருக்காங்களோ அந்த பக்கம் அத்தனை பேர் இருப்பாங்க. இது கூட தெரியாம எனக்கு முன்னால இங்க வந்து பீடி மாசா குப்பை கட்டிருக்கீங்க. உனக்கு எல்லாம் வெக்க மானம் சூடு சொன்ன எதுவுமே இல்ல. கையெல்லாம் நான் ஒரு கேள்வி கேட்பேன், அது கரெக்டா பதில் சொல்லி வச்சுக்கா, நான் படிச்சுக்கிறேன். இன்னும் என்ன கேட்க போறேன்? ஒலிம்பிக் பந்தயத்துல ஜெயிச்ச நாட்டுக்கு ஒரு கப்பு கொடுப்பாங்களே, அதுக்கு என்ன பேரு? ஒலிம்பிக் கப். ஒலிம்பிக் கப் இல்ல, வேர்ல்டு கப். ஒலிம்பிக் கப், வேர்ல்டு கப், ஒலிம்பிக் கப், வேர்ல்டு கப். ஒலிம்பிக் ஒலிம்பிக் பார் 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 பார், இது மாதிரியே இருக்கு வாய். இது மாதிரி இது பேர் என்ன? நாய். அது மாதிரிதான் இருக்குன்னு. நாய் மாதிரி சொல்லுவாய்யா? நீ தான் நாய். நீ தான் முடிஞ்ச பாரு. அது மாதிரியே உனக்கு நாக்கு தொங்குது பாரு. ஒரே நாக்கு, அதுக்கு பெரிய நாக்கு, அது சின்ன நாக்கு. நாக்கு அப்படி நாடிய பேர் அப்படியே இருக்கு. மூக்க பேர் அது மாதிரியே இருக்கு. முகர கட்டிய பாரியா? ரெண்டு பேரும் மூஞ்சி, இந்த மூஞ்சி ஓய முடியல. அந்த மாதிரி இருக்கு. அந்த மாதிரி அசிங்கமா நீங்க வாரத்துல ரெண்டு வாட்டி மூணு வாட்டி நாலு கிலோ அஞ்சு கிலோ தறி எடுத்து தின்னுவீங்க. வெறும் எலும்ப மட்டும் இப்ப பாத்த நான் உங்க எலும்ப இருக்கிறேன். சந்தியா, சந்தியா, யாரும் ஒருத்தவனை கூப்பிடுறான். அங்கே யாரு? உங்ககிட்ட நிறைய பேசணும். பத்தியா உனக்கு லவ்வர் இருக்கான்னு சொல்லவே இல்லல்ல? உலகாத, அவன் யாருன்னு எனக்கு தெரியாது. என்ன நடு ரோட்ல உன் பேரு உரிமையா சொல்லி கூப்பிடுறான், யாருன்னு தெரியாதுன்னு சொல்ற? உங்களுக்குள்ள ஏதாவது ஓடலா? ஒரு தடவை மோதுற மாதிரி வந்து மோதினா, அப்புறம் வழிய வந்து பேசினா, இப்ப எப்படி என் பேரை தெரிஞ்சுக்கிட்டு என் உயிரை வாங்குறான் ராஸ்கல். ஏய் பாக்குறதுக்கு ஸ்மார்ட்டா தாண்டே இருக்கான் ராஸ்கல். பேசாம லவ் பண்ணிட்டு போயே. உங்களுக்குள்ள லவ்வை தவிர வேற எதுவுமே தெரியாதா? Thank you.
ஹலோ வினோத்யா, நான் சேகர் பேசுறேன். சொல்லுங்க, என்னாச்சு? சந்தியா பாத்தீங்களா? ரெண்டு தடவை நேர்ல பார்த்தோம், பேச முடியாம போயிடுச்சு சார். அவங்க எங்க இருக்காங்கன்னு அது தெரிஞ்சுக்கிட்டீங்களா? அது தெரிஞ்சாலும் நானே நேர்ல போய் பாத்துருவேனே. ஓ, எனிவே ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ, வெல்கம். என்னடி இந்த சின்ன விஷயத்துக்கு போய் இவ்வளவு டென்ஷன் ஆகுற? பப்ளிக் பிளேஸ்ல அத்தனை பேருக்கு முன்னாடி என் பேரை கூப்பிட்டு கலெக்டா பண்ற ஒரு சின்ன விஷயமா? என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி கிண்டல் பண்ணாங்க தெரியுமா? அவ ஏன் அப்படி எல்லாம் பிஹேவ் பண்றான்னு தெரியல. தெரியல, அவன் உன்னை லவ் பண்றான். அது உன்கிட்ட சொல்ல துடிக்கிறான். மனசு விட்டு பேச அவனுக்கு நீ ஒரு சான்ஸ் கொடுத்து பாரு. அவனையும் பிடிக்கலன்னு சொல்ற, நான் ஏன் அவன் மனசு விட்டு பேசணும்? ஒருவேளை பேசினா பிடிக்கலாம்ல? இது பாரு பிரியா, இப்படி எல்லாம் பேசினா அப்ப நான் கிளம்பி போயிடுவோம். போ, வீட்டுக்கு வந்துட்டு போயேன். வீட்டுல என்ன? வீட்டுல ஏதோ ஃபங்க்ஷன் அத்தை சொன்னாங்க. என்ன ஃபங்க்ஷன் தெரியல, வா. வா பிரியா, எவ்வளவு நேரம் உனக்காக வெயிட் பண்ணது? வந்து பேச மாட்டேன். ஏதோ ஃபங்க்ஷன் சொல்லுங்க. என்ன ஃபங்க்ஷன் சொல்லுவே? இல்ல, இன்னைக்கு சுமங்கலி பூஜைமா. வந்து புடவை மாத்திக்கோ. ஆமா சந்தியா, சீக்கிரம் வா. சுமங்கலி பூஜைனா மாட்டு பொங்கல் மாதிரி. மாட்டு பொங்கலா? புரியலையே. புரியற மாதிரி சொல்றேன். வருஷம் பூரா உழைக்கிற மாட்டுக்கு ஒரு நாளைக்கு குளிப்பாட்டி பூ வச்சு பொட்டு வச்சு கும்பிடுறோம் இல்லையா, அது மாதிரி வருஷம் பூரா திட்டு வாங்குற புருஷனுக்கு ஒரு நாளைக்கு அவன் ஆயுசு நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிற பூஜை. அப்பதானே அடுத்த வருஷமும் நாயே பெய்யன்னு திட்ட முடியும். சும்மா லொல்லு பண்ணாதீங்க. இத பாருமா, இந்த பூஜை வந்து ரொம்ப புனிதமானது. ஆமா, தாலிக்கு என்ன வேலின்னு ஒரு சீரியல் வருது, அதை நீ பாத்தியா? இந்த பூஜை பத்தி 10 எபிசோட் எடுத்திருந்தாங்க. இந்த பாரு, சீரியல் எல்லாம் பாக்கலன்னு வச்சுக்கோ, உனக்கு ஜெனரல் நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகாது. கரெக்ட் சந்தியா. நாளையில இருந்து நீ வேலை தேடுற விட்டுட்டு காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் சீரியல் பாரு. நீ முன்னேறிடுவ, நாடும் முன்னேறிடும். எல்லாரும் திருமங்கலத்துல குங்குமம் விட்டுங்க. உஷா, நீ முதல்ல வாமா. மடி, சுமங்கல பூஜைங்கிறது ரொம்பவும் மகத்துவமானது. முக்கியமா நீ கேட்டுக்கொடிமா. புருஷா நீண்ட ஆயுளோட நன்னா இருக்கணும்னு வேண்டிட்டு பண்றதுதான் இந்த சுமங்கல பூஜை. பிரியா, இது கல்யாணம் ஆனவங்க புருஷன் நீண்ட ஆயுளோட இருக்க வேண்டிக்கிற பூஜைமா. அத நீ சொல்றியா? சூப்பர் காமெடி பத்தியா? பாய் முழிக்க உள்ள போய் சமையல் ஆச்சான்னு போய் பாருங்க. தேங்க் யூ, ஆல் தி பெஸ்ட் ஃபார் சுமங்கலி பூஜா. பிரியா, எதுலதான் விளையாடுறதுன்னு இல்ல. ஓமா, எப்ப வினோத என் மனசை நினைக்க ஆரம்பிச்சனோ அப்பவே என் மனசளவுல நான் பொண்டாட்டியா வாழ்ந்துட்டு இருக்கேன். என்னை பொறுத்த வரைக்கும் நானும் ஒரு சுமங்கலிதான். என்னோட வினோத் நல்லா இருக்கணும்னு நான் ஆசைப்படக்கூடாதா? வாங்க சார். எவ்வளவு சார் போடணும்? 100 ரூபாய்க்கு போடு. வினோத், தப்பு உண்மையிலதான்டா. ஏய், என்னடா சொல்ற? இத்தனை வருஷமா அவளை நான் பாக்கணும் பேசணும் துடிச்சிட்டு இருந்ததுல தப்புன்றியா? நான் அது சொல்லல. ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்ல அவன் மேல மோதினதுதான் பெரிய தப்பு. அது தெரியாம நடந்ததுரா? தெரியாம நடந்ததா? அது எனக்கு புரியுது, அவளுக்கு புரியணுமே. அந்த இன்சிடென்ட் அப்புறம் அவ இவனை தப்பா புரிஞ்சிட்டு இருக்காள. அதுக்காக பொறுமையா முகம் கொடுத்து கூட பேசக்கூடாதா? இப்படிதான் பப்ளிக் பிளேஸ்ல அசிங்கமா கத்தி கலட்டா பண்றதா? ஏய், இவ யாருன்னு புரிஞ்சுக்காதனாலதான் அவ இக்னோர் பண்றா. கரெக்டா? ஒரு 5 நிமிஷம் நான் பேசுறத அவ கேட்டானா எல்லாத்தையும் புரிஞ்சுக்குவா. புரிய வச்சிடுவேன். ஏன்னா அவ வண்டி நம்பரை நோட் பண்ணியா? இல்லையாடா. இல்லையா? ஐயோ, அவ மூஞ்சியே பாத்துருந்தியா? வேற வழியே இல்ல. காலேஜுக்கு லீவ் போட்டு ரோடு ரோடா ரோமியோ மாதிரி சுத்து. ஓ, முதல்ல ஃபிளைஓவர்ல லாங் ஷாட், பெட்ரோல் பங்க்ல க்ளோஸ் அப்பா. நான் அன்னைக்கே சொன்னேன்ல அவன லவ் பண்றானே.
நீ என்ன லவ் லவ்னு சொல்லிட்டு இருக்க? எனக்கு அவனுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. இதுவரைக்கும் சம்பந்தம் இல்லாம இருக்கலாம், இனிமே இருக்கலாம்ல. அதுக்கு தான் ட்ரை பண்றான். அடிச்சனா நீ ரொம்ப குடுத்து வச்சோடி. ஒன்னொருத்த சுத்தி சுத்தி லவ் பண்றா, இவனுக்கு கண்டுக்க மாட்டேங்கிற. நான் என் மாமா சுத்தி சுத்தி லவ் பண்றா, அவனை கண்டுக்கிறதே இல்ல. யார் யார கண்டுக்கிறது இல்ல? பிரியாவோட மருமாமா இவளை கண்டுக்க மாட்டேங்கிறானா, புலம்புறா. அது ஏற்க தானே, தப்பெல்லாம் இவன் மேலதான். காது கிட்ட சுத்துற கொசு மாதிரி வயனு சுத்திக்கிட்டு இருந்தா அவனுக்கு காதல வரும், எரிச்சல் தான் வரும். பொள்ளையர்னு ஒண்ணு போடலாம்னு தோணாது. நீ என்ன பண்ற, கொஞ்ச நாளைக்கு அவன் அவாய்ட் பண்ணு. தன்னால உன்ன நெருங்கி வரானா இல்லையா பாரு. அங்க பாரு பிரியா மாதிரி ஓடிவா. ஹாய் பிரியா, இறங்க. ஏ வெயிட் பண்ணு, வந்து கோக்கிடா. ஏய் வந்து ஏறு. ஆமா ரொம்ப அக்கறடா, இங்க யாரும் உன்ன இடத்துல பாக்க வச்சு கூப்பிடல. ஏய் பஸ் ஆட்டெல்லாம் ஓடுறது சாயந்தரம் ஆயிடு, நீ வந்து ஏறி ஆயிட்டு போகுது. எவ்வளவு நேரம் இந்த வெயில் நிப்ப? நான் வெயில கயிற மழையில நினைவு வணக்கினா, நீ வேலை பார்த்துட்டு போ. ஏய் ஜூஸ் ஏதோ அத்தை பண்ணாச்சுன்னு பாவப்பட்டு ஏறிடினா ரொம்ப தான் பிஹேவ் பண்ணிக்கிற. எப்படியோ படி ஏற. நீ ஃபீல் பண்ணக்கூடாதுன்னு தான் வர. பாய் பாய். ஏய் கீழே கீழே விழுந்து துரைச்சாத, ஒழுங்கா பிடிச்சிக்கோ. ஐயோ இப்போ நாம என்ன பண்றது? எக்ஸ்கியூஸ் மீ, என் ஃப்ரெண்ட் வினோத் என்ன கட் பண்ணிட்டான். நீங்க காலேஜ் கட் பண்ணிட்டு கூட சினிமாக்கு வரீங்களா? சாரி, நான் கிரிக்கெட் பார்க்கணும். எனக்கும் கிரிக்கெட் பிடிக்கும். வாங்க என் ரூம் போய் பார்ப்போம். Thank you.
தந்தி நழுவு நாம் மூச்சு திணறுதே வம்புக்கு ஏண்டி இழுத்த எத்தனை நாள் அதி காத்த கிடந்தியோ இப்படி என்ன படுத்த கட்டிக்க போறவன் கையெல்லாம் பிடிச்ச என்னங்க குத்தம் ஆச்சு நட்டைய போட்டுட்டு முட்டைய தடுங்க எடுத்து வீணா பேச்சு அடங்காத போற பொண்ணே நீ என்ன அடக்காத பொண்ணோட கனவெல்லாம் இனி எங்கே பலிக்காத நீ என்ன சொன்னாலும் விடமாட்ட ஒண்ணு என்ன உனக்கு ரொம்ப பிடிக்குமே உனக்கு பிடிக்கும் உன்ன எனக்கு பிடிக்கும் உன்ன எனக்கு பிடிக்கும் என்ன உனக்கு பிடிக்கும் உன்ன எனக்கு ரொம்ப பிடிக்குமே இந்த காற்றுக்கு அது தெரியும் அந்த நிலவுக்கு அது தெரியும் என்ன நிலவுக்கு அது தெரியும் உன்ன அழகுக்கதும் தெரியும் என்ன உனக்கு மச்சி கடகாரன் ரொம்ப ரவுஸ் பண்ணிட்டானே நீயே கேளு மச்சி கட்டிங் இல்ல சேவிங் சேவிங்கே பண்ணலாம் குடிக்குற வர வர அவன் தொல்ல தாங்க முடியலடி இந்த ஏரியாவல நம்ம இவனுக்காகவே சீக்கிரமா லண்டன் போகணும் நம்மள கலாச்சனா கடைய தூக்கிட்டு சொல்லி வைய விட்டான் கூட அவன் நாளைக்கு அவன் கட்ட வரல எடுத்துறான் கட்டிக்க ஊத்த முடியாது நில்லு சந்தியா ஏய் என்ன பார்த்து விலகி விலகி போறேன் இத்தனை வருஷம் உன்னை எத்தனை இடத்துல தேடி அலைஞ்சிருப்பேன் நீ எடானே என்ன கண்டுக்கவே மாட்டேங்கற என்ன உனக்கு ஏதாவது ப்ராப்ளமா பிரச்சனை எனக்கு இல்ல உனக்கு தான் முதல்ல ஒரு நல்ல டாக்டர் பார்ப்போம் நம்ம கூட கிளம்பி பயப்படாம சொல்லுமா யாரு என்ன பண்ணாங்க அப்போ இவர்தான் காப்பாத்தினாரா ஹீரோவா தெரிஞ்ச பொண்ணு சார் என்னமா உனக்கு தெரியுங்கிறான் ஆமா தெரிஞ்சவர் போமா என்னமா
வீட்டுக்கு போ. இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் பாத்தியாடா, நம்ம பாலங்க கலக்கிட்டாங்க. இப்போ இவங்களோட மோதறதுக்கு நம்ம டீம் எதுக்குறா? கரெக்ட்ரா, லகான் டீமே போதும். டேய் மகேஷ், சந்தியாடா, டேய் பின்னாடி கொண்டு போறது யாரா? இவன் என்னடா வேற ஒருத்தோட சுத்திட்டு இருக்கா? இப்போதான் புரியுது இவன் வினோத அழைச்சி படுத்துறானு. வாடா ஃபாலோ பண்ணலாம், வா சீக்கிரம். அவசரப்பட்டு தப்பா புரிஞ்சுக்கிட்டுமே, வாட போலாம். வாடா அந்த மேடத்தை கேட்போம். ஹலோ மேடம், மேடம் எக்ஸ்கியூஸ் மீ மேடம். வணக்கம் மேடம். வணக்கம், நீங்க யாரு, என்ன வேணும்? ஸ்கூட்டில வந்தாங்களே ஒரு பொண்ணு. சந்தியா, அவளுக்கு என்ன? ஒரு வகையில அவங்களுக்கு நாங்க சொந்தக்காரங்க. சொந்தமா? ஆச்சரியமா இருக்கே. இதுல ஆச்சரியப்படுறதுக்கு என்ன இருக்கு மேடம்? சந்தியா, இந்த ஆசிரமத்திலேயே பிறந்து வளர்ந்த ஒரு அநாத பொண்ணு. அது வந்து தெரிஞ்சவங்க தாமா, சொந்தம் சொன்னா பாக்க விடுவீங்கன்னா அப்படி சொன்னோம். பரவாயில்ல, பிரேயர் ஹால்ல இருக்கா, மாடியில போய் ரெண்டாவது ரூம்ல வெயிட் பண்ணுங்க. தேங்க்யூ மேடம். டேய் வாடா. டேய் என்னடா, நம்ம வினோத்தோட சந்தியா அனாதங்கிறாங்க, எப்படி? அதான் எனக்கும் புரியல, எதுக்கு நம்ம ரூமுக்கு போய் பார்ப்போம். ஓகே. டேய் மகேஷ், சந்தியாவை பத்தி ஏதாவது விவரம் கிடைக்குதானே தேடி பாப்பண்டா. ஓகேடா. சின்ன வயசு இந்த விட பேப்பர் கட்டிங்க. இந்த போட்டோக்கும் வினோத் வச்சிருக்க சின்ன வயசு சந்தியா போட்டோக்கும் சம்பந்தமே இல்லடா. ஆமாண்டா, அப்போ இந்த சந்தியா வினோத்தோட சந்தியா இல்லையா? நிச்சயமா. அதனாலதான் இந்த பொண்ணு நம்ம வினோத ஒவ்வொரு தடவையும் அழைச்சி படுத்திட்டே இருக்கடா. ஆனா அந்த இன்ஜினியர் சேகர் இந்த போட்டோ காட்டி தானே நம்ம வினோத்தோட சந்தியான்னு சொன்னா? அதான் எனக்கு புரியல. சொல்றா, இதுக்காக என் ஃப்ரெண்டோட வாழ்க்கையில விளையாண்டு நீ? என்னடா பாக்குறேன், எங்களுக்கு பெரிய மோசடி பண்ணிட்டடா. நீ சந்தியா சொல்லி ஒரு போட்டோ கொடுத்தியே, அது சந்தியாவே இல்லடா. அத நாங்க ப்ரூவ் பண்ணட்டுமா? அதுக்கு அவசியமே இல்லை, நீங்க சொல்றது உண்மைதான். அட பாவி, ஒண்ணு போய் நம்மடவே. சின்ன வயசுல சந்தியா கூட வினோத் எப்படி எல்லாம் பழகணும் தெரியுமா உனக்கு? அவன் மனசோட விளையாடிக்கடா. ஏன்டா இப்படி பண்ண பேசுறா? இவதான் தன்னோட சந்தியா நினைச்சு அவன் பின்னாடி அலைஞ்சு எத்தனை தடவை அவமானப்பட்டிருப்பான். சொல்றா, ஏன்டா இப்படி பண்ண? இந்த சந்தியா மேல் படிப்புக்காக லண்டன் போற பிளான்ல இருந்தாங்க. வினோத் இவங்களை சந்திக்கிற வாய்ப்பே இல்லைன்னு நினைச்சுதான் இவங்க போட்டோவை நான் யூஸ் பண்ணேன். வினோத் சந்திப்பான்னு நான் எதிர்பார்க்கல, என்ன மன்னிச்சிருங்க. என்ன காரணத்துக்காக இப்படி ஒரு பொய் பித்தலாட்டம் பண்ண? என்ன காரணத்துக்காக நீங்க பேப்பர்ல விளம்பரம் கொடுத்தீங்க? ஏய், வினோத்தோட காதல வாழ வைக்கணும்னு ஆசைப்பட்டோம், அதுக்காக தான் விளம்பரம் கொடுத்தோம். வினோத்தன் காதல் இழந்துடக்கூடாதுன்னு நீங்க நினைச்சீங்க, ஆனா வினோதியே நாம இழந்துடக்கூடாதுன்னு நான் நினைச்சேன், அதனாலதான் அப்படி பண்ணேன். என்ன சொல்ற நீ? Yeah.
गया। சந்தோஷமா இருக்க. டேய் என்னடா விசேஷம், எனக்கு வானத்துல பறக்கணும் போல இருக்குடா. ஐ ஃபீல் லைக் ஃப்ளைங். இந்த சந்தோஷத்தை கொண்டாடியே ஆகணும். நேரா பாருக்கு போறோம், ரெஸ்டாரண்ட்டுக்கு போறோம், சினிமாக்கு போறோம், எங்க வேணா போலாம். கிளம்புங்கடா. என்னடா ஆச்சு உங்களுக்கு? என் சந்தியா என்ன புரிஞ்சுட்டா நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன். நீங்க ஏன் அப்படி இருக்கீங்க? உங்களுக்கு சந்தோஷமா இல்லையா? இல்ல. ஏ போலீஸ்கார முன்னாடி தெரிஞ்சவன் சொன்னா அவ்வளவுதான். என்னமா ஐ லவ் யூ சொன்ன மாதிரி சந்தோஷமா குதிக்கிற? உங்கடா ஃபூல்ஸ், இவ்வளவு நாள் அவ ஏன் என்ன புரிஞ்சுக்காத மாதிரி நடிச்சான் உங்களால புரிஞ்சுக்க முடியலையா? இது ஒரு குறும்புடா. காதல்ல ஒரு த்ரில் வேணும்னு அவ ஒரு பிளே பண்ற. நானும் அவளும் படிச்சது பழகினது எதுவும் அவளுக்கு மறக்கல. நான் தான் விக்கிங்கிறது அவளுக்கு நல்லா தெரியும். வேணுமே ஒரு கண்ணாமூச்சி ஆடிட்டு இருக்கா. இட்ஸ் பியூர்லி ஹைட் அண்ட் சீக் கேம். நீ எதை வச்சு அப்படி சொல்ற? அவளுக்கு என் மேல வெறுப்பு இருந்திருந்தா போலீஸ் கிட்ட என்ன காப்பாத்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை. உடம்ப அடையாளம் காட்டலாம், ஆனா உணர்வுகளை அடையாளம் காட்ட முடியாது. காதலியோட ஒரு பார்வைக்கு 1000 அர்த்தம் இருக்கும், அவளோட ஒரு வார்த்தைக்கு 1000000 விளக்கம் இருக்கும். நீங்க காதலிச்சதா உங்களுக்கு இது புரியும். வினோத், எனக்கு என்னமோ நீ வீணா கற்பனை பண்றீங்கன்னு தோணுது. இப்ப அவன் மனசுல நீ ஆத்திரப்பட்டாலும் அதான் என் கருத்து. உன்னை அலட்சியப்படுத்தின அந்த சந்தியாவை நீ மறந்துட்டேன். உன்னே உயிர் குயிரா நேசிக்கிற அந்த பிரியாவை கல்யாணம் பண்ணிக்க, அதான் எல்லாருக்கும் நல்லது. சாரிடா, ஐம் வெரி சாரி. ஏய் சந்தியாவை மறந்துடுன்னு சொன்னா நான் டென்ஷன் ஆயிட்டேன்டா. ஏய் மகேஷ், என்னடா ஆச்சு இவனுக்கு? ஏன்டா அப்படி பேசுறான்? ஏய் வினோத், எனக்கு கூட இவன் சொல்றதுதான் சரின்னு படுதுரா. ஏன்டா உங்க ரெண்டு பேருக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? ஏய், நான் சோர்ந்து போயிருந்தப்பெல்லாம் பக்கத்துல இருந்து ஆறுதல் சொல்லிட்டு இப்ப நான் சந்தோஷமா இருக்கும்போது ஏன்டா இப்படி நம்பிக்கையே எல்லாம் பேசுறீங்க? என் சந்தோஷத்தையும் சோகத்தையும் சொல்றதுக்கு உங்களை விட்டு எனக்கு வேற யாரும் இருக்கா? ஒன்று கிடையாதுமா வெறும் பாட்டில் தான் தண்ணி நம்ம புடிச்சுக்கணும். அதுவும் ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் சரியான விடை எழுதியிருந்தா குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஒருத்தருக்கு மூடி இன்னொருத்தருக்கு பாட்டில். ஹலோ, டேய் அண்ணன் பேசுறேன்டா. எங்க இருந்து பேசுறீங்க? என்ன கேள்விடாது, அமெரிக்கால இருந்து தான் பேசுறேன். அமெரிக்கால இருந்தா? அண்ணே நல்லா இருக்கீங்களா? ஏன்டா அப்படி கத்துற? அது ஒண்ணு இல்லண்ணே, அமெரிக்காவுக்கு பேசணும்னாக்க இந்த மாதிரி கத்தி பேசுவாங்க. நிறைய சினிமால பாத்திருக்கேன். சொல்லுங்க, என்ன விஷயம்? உனக்கும் வினோதுக்கும் நிச்சயதார்த்தம். சத்தியமா? வீட்டுல எது நடந்தாலும் சரி, இது பாட்டுக்கு தனி சேனல், தூர்தர்ஷன் மாதிரி. இது ஒரு பே சேனல், ஒர்க் அவுட்டே ஆகாது. படிடா. டேய், என்ன ட்ரீட்ன்னு சொல்லி கூட்டு வந்தா ரெண்டு பேரும் இப்படி உம்னு வரீங்க? போங்கடா. ஓ, சந்தியாவோட அட்ரஸ் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? அதுக்குதான் அந்த காம்ப்ளெக்ஸ் வாட்ச்மேன் கிட்ட இருந்து வண்டி நம்பர் வாங்கிட்டு வந்திருக்கேன். அதை வச்சு நாளைக்கு ஆர்டிஓ ஆஃபீஸ்ல விசாரிச்சா அவ அட்ரஸ் கிடைச்சி போகுது. போங்கடா. உட்கார். டேய் வினோத், நான் இப்பவும் சொல்றேன், சந்தியா தியேட்டர் விட்டுறா. மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியா? சும்மா அர்த்தம் இல்லாம பேசாதடா.
வேணாம் சொல்றதுக்கு ஏதாவது காரணம் இருக்கா? இல்லடா வினோத். ஏய், அவன எத்தனை தடவை அவமானப்படுத்திருக்கா, நீ ஏன்டா அவளை மதிக்கிற? போடா. பேசுறாங்க, ஒரே ஒரு தடவை நீ வந்து நீதான் என் சந்தியாங்க சொல்லிட்டு வந்துறேன். வா. இனிமே நீ எங்க கிட்ட எதுவும் மறைக்க முடியாது, எந்த ப்ராப்ளமா இருந்தாலும் பேசி முடிவு பண்ணிக்கோ. ஸ்டாப் இட். இவன் தான் அர்த்தம் இல்லாம மறுபடியும் தொந்தரவு பண்றானா? நீ என்ன டார்ச்சர் பண்ணாத, இவனுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. இது பாரு, உன்னை கடைசி தடவை வார்ன் பண்றேன், இன்னொரு தடவை நீ இந்த மாதிரி பிஹேவ் பண்ணினா என்னால பொறுமையா இருக்க முடியாது. ஜஸ்ட் கெட் லாஸ்ட். எல்லாரும் பாக்குறாங்க சந்தியா. ஏய், உனக்கு இது பைத்தியமா? உன்னுக்கு தெரியாதுன்னு எத்தனை தடவை சொல்றது? சந்தியா இப்படி பேசுற, நீ நானும் ஒன்னா படிச்சமே, உயிருக்கு உயிரை பழகணுமே, எதுவுமே உனக்கு ஞாபகம் இல்லையா? இதாச்சும் கனவு கண்டியா? இது பாரு, நீ வேற யாரும் நினைச்சு எங்கிட்ட பேசிட்டு இருக்க, உனக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. அப்போ நீ போலீஸ்ல தெரிஞ்சவன் ஏன் சந்தியா சொன்ன? அப்படி நான் சொல்லனா உன் ஈவ்டிசி கேஸ்ல உள்ள தள்ளிருப்பான். எஸ் மேடம், எனி ப்ராப்ளம்? ஆமா சார், அடிக்கடி வந்து தொந்தரவு பண்ணிட்டு இருக்கான். ஹலோ, வெளிய போங்க சார். இல்ல சார், அவன் லவர் சார், வேணுமே விளையாட்டு பண்றான் சார். யாரு தெரியாதுன்னு சொல்ற? லவர்ங்கற சந்தியா, வெளிய போங்க சொல்றல. மரியாதை வெளிய போடுங்க. இல்ல போலீஸ் சார், செக்யூரிட்டி வெளிய அனுப்பி அவங்க. சந்தியா வாங்க சார். சந்தியா சொல்லு சார். வெளிய போங்க சார, வெளிய போங்க. சந்தியா சந்தியா ப்ளீஸ் சந்தியா சொல்லு சந்தியா. வேண்டாம், நாங்க எவ்வளவு தூரம் தடுத்தோம் கேட்டியா? நீ எதுக்குற அப்படி கண்டவங்க முன்னாடி அவமானப்பட்டு? ஏய், உன் தகுதி என்னடா? இப்படி இத்தனை பேருக்கு முன்னாடி உன்னை அசிங்கப்படுத்திட்டாளேடா. போதுடா, இதுக்கப்புறமா அவளையும் நீ மனசுல நினைச்சிருந்தா உன்ன மாறி மடைய. இந்த உலகத்திலேயே கிடையாதுரா, மறந்துடா, எல்லாத்தையும் மறந்துடு. ஹலோ, டேய் வினோத், நான் டாடி பேசுறேன்டா. ஒண்ணு இல்ல, அடுத்த வாரம் நான் இந்தியாவுக்கு வரேன். வர்ற 10ஆம் தேதி உனக்கும் பிரியாவுக்கும் நிச்சயதார்த்தம் பண்றதா முடிவு பண்ணிருக்கோம். அப்பா என்ன சொல்றீங்க? டீட்டெயிலா உங்க சித்தப்பாட்ட சொல்லிருக்கேன், அவட்ட கேட்டுச்சு. ஓகே. ஹலோ ஹலோ, என்னடா வினோத்? அப்பாடா, அடுத்த வாரம் வராறா. வர 10ஆம் தேதி எனக்கும் பிரியாவுக்கும் நிச்சயதார்த்தம் ஏற்பாடு பண்ணிருக்காங்களா? நிச்சயதார்த்தமா? வேற வழியில வினோத், நிச்சயதார்த்தத்துக்கு ஒத்துக்க. பிரச்சனை நம்ம கையை மீறி போயிடுச்சுரா. அவன்டா, நீ அவளை உயிரா நினைச்சுக்கிட்டு இருக்க, ஆனா அவன் உன்ன அப்படி நினைக்கலையே. அவன் நினைக்கிறாளோ இல்லையோ, நான் அவளை நினைச்சிட்டேன். மூச்சு நின்னு போயிடுச்சுங்கிறதுக்காக காத்து நின்னு போயிடுறதில்ல. அவளோட நினைப்பு எப்பவும் என் மனசுல பதிஞ்சிருச்சு. இனிமே என் உயிர் போனாதான் அவளோட நினைப்பு அழியும். எப்போ அவன் இந்த அளவுக்கு பேசிட்டானோ அப்பவே அவன் மனசை மாற்ற முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு போயிடுச்சு. இனியும் மௌனமா இருக்கிறது அர்த்தமே சொல்லிடலாம், எல்லாத்தையும் அவன்கிட்ட சொல்லிடலாம். என்ன பைத்தியக்கார மாதிரி பேசுற, இவ்வளவு நாளா எதுக்கு அவன்கிட்ட உண்மையை மறைச்சோம்? அவன் தேங்க மாட்டான் தானே, இப்ப மட்டும் எப்படி சொல்றது? இல்ல மகேஷ், ஆதி சொல்றதுதான் கரெக்ட். இனிமே யோசிக்கிறது இல்ல, அர்த்தமே இல்ல. உண்மை ஆரம்பத்துல கஷ்டமா தான் இருக்கும், ஆனா முடிவு நல்லதா இருக்கும். நான் ஆரம்பிச்சு வச்ச நாடகத்தை நானே முடிச்சு வச்சிடுறேன். ஆனா அதுக்கு முன்னாடி நான் சந்தியாவை பார்க்கணும். யாரு, என்ன வேணும்? நேத்து ரெஸ்டாரண்ட்ல நடந்த பிரச்சனைக்காக சாரி கேட்க வந்திருக்கோம். ஓஹோ, அந்த ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸா நீங்க? இப்ப என்ன, ஹீரோ உங்களை தூது விட்டுருக்காரு? அவனை தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. உண்மை என்னன்னு தெரிஞ்சா நீங்க இப்படி அவன் மேல கோவப்பட மாட்டீங்க சந்தியா. அவன் 9 வயசுல தன்னோட படிச்ச சந்தியாங்கிற பொண்ணோட ரொம்ப பிரியமா பழகினான். ஆனா கொஞ்ச நாள்லயே அவளை விட்டு பிரிஞ்சிட்டான். ஆனா இன்னைக்கும் அவளை மனசுல நினைச்சு நினைச்சு உருகிட்டு இருக்கான். அவன் நேசிக்கிற சந்தியா நீங்க நினைச்சுதான் உங்ககிட்ட மனசு விட்டு பேசணும்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கான். ஆனா அவர் நினைக்கிற பொண்ணு நான் இல்லங்க. அது எங்களுக்கு தெரியுங்க, ஆனா அவனுக்கு தெரியாது. உங்களுக்கு தெரியும், நீங்க போய் சொல்லக்கூடாதா? அவனோட சந்தியா நீங்க தான், அவனை நம்ப வச்சதே நான் தாங்க. என்ன சொல்றீங்க? அவன் தன் சந்தியாவோட 9 வயசு போட்டோவை பேப்பர்ல விளம்பரம் கொடுத்திருந்தான். அதை பார்த்துட்டு நான் அவனுக்கு போன் பண்ணேன். தெரியும் அவங்க ரெண்டு பேரும் பாசமா பழகினத பக்கத்துல இருந்து பார்த்து ரசிச்சவனா.
அப்புறம் எல்லாரும் வெவ்வேறு திசையில பிரிஞ்சிட்டோம். பேப்பர்ல விளம்பரம் பார்த்ததும் பழசெல்லாம் ஞாபகம் வந்துச்சு. சின்ன வயசு நட்பு அவன் மனசுல காதலா மாறிட்டதை தெரிஞ்சுக்கிட்டப்போ எனக்கு அதிர்ச்சியா இருந்துச்சு. இன்னுமா அந்த சந்தியாவை மனசுல நினைச்சிட்டு இருக்கான்னு கிண்டல் பண்ணி பார்த்தேன். அப்புறம் யோசிச்சேன், என்னோட சென்டர்ல ஒரு பயோடேட்டாவை நீட்டா கம்ப்யூட்டர்ல பிரசென்ட் பண்ணி தரத்துக்காக உங்க போட்டோவை நீங்க ஆர்டர் பண்ணிருந்தீங்க. அப்பதான் தெரிஞ்சது நீங்க லண்டன் போற விஷயம். உங்க பேர் சந்தியாவா இருந்ததாலையும் உங்க வயசும் கரெக்டா இருந்ததாலையும் உங்க போட்டோவை நானே கம்ப்யூட்டர்ல உருவாக்குனதா நாடகம் ஆடிட்டேன். உங்க ஃப்ரெண்ட் உணர்வுகளோட அநியாயமா விளையாடிட்டீங்களே. சரி, அந்த நெஜ சந்தியா எங்க இருக்கா? அட்லீஸ்ட் அதையாவது அவர்கிட்ட சொல்லிட வேண்டியதானே. முடியாதுங்க, அத சொன்னா அவனால தாங்க முடியாது. அடுத்த நிமிஷமே அவன் செத்துருவான். ஏன்? ஏன்னா அந்த சந்தியா இப்ப உயிரோட இல்ல. பாட்டி இறந்ததும் பக்கத்து ஊர்ல ஒரு சொந்தக்காரங்க வீட்டுல தங்கியிருந்தா சந்தியா. அடுத்த மாசமே டைஃபாய்ட் ஜோரம் வந்து அவ இறந்து போயிட்டான். அவ தான் உயிர் நினைச்சிட்டு இருக்கா அவங்கிட்ட. அவ உயிரோட இல்லங்கிற விஷயத்த எப்படிங்க சொல்ல முடியும்? இப்ப என்ன செய்ய போறீங்க? நீங்க மனசு வச்சா எங்க ஃப்ரெண்ட் வாழ வைக்க முடியும். அவனை பொறுத்த வரைக்கும் உங்களை தான் தன்னோட சந்தியாவை நினைச்சு அவன் வாழ்ந்துட்டு இருக்கான். இதை என் ஃப்ரெண்டுங்கிறதுக்காக நான் சொல்ல. இப்படி அன்பு கேங்குற ஒருத்தனை நீங்க பார்த்திருக்கவே முடியாது. நீங்க ஏன் அவனோட சந்தியாவா மாறக்கூடாது? நீங்க ஏன் அவனோட புனிதமான காதல் ஏத்துக்க கூடாது? அவசரப்பட்டு எதுவும் முடியாதுன்னு சொல்லிடாதீங்க. கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க. இது என்னோட விசிட்டிங் கார்டு. ரெண்டு நாள் உங்களோட முடிவை சொல்லுங்க. ப்ளீஸ், என்ன வேண்டிக்கிட்ட கட்லட் சமோசா மாதிரி இன்னைக்கு காதல் ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரி ஆயிடுச்சு. நேத்து பார்த்து இன்னைக்கு காதலிச்சு நாளைக்கு பிரிஞ்சிடுறாங்க. ஆனா சின்ன வயசுல மனசுல பதிஞ்ச பிரியத்தை இன்னைக்கு வரைக்கும் நினைச்சிட்டு இருக்கான்னு சொல்றியே, அவன் மேல உனக்கு மரியாதை ஏற்படல? உன் சந்தியா நான் தானே, ஒரே ஒரு பொய் தானே நீ சொல்ல போற. அதனால நடக்க போற நல்ல விஷயங்களை கொஞ்சம் யோசிச்சு பாரு. காதலை கொண்டாடுறவன் தன் காதலியை எப்படியெல்லாம் கொண்டாடுவான்? ஒரு நல்லவன காதல மதிக்க தெரிஞ்சவன அந்த கடவுளா பார்த்து உனக்கு துணையா அனுப்பியிருக்காரு. யோசிச்சு ஒரு நல்ல முடிவுக்கு வா. மாமா, மாமா இங்க இருக்கேம்மா. இத வர அங்கே இருங்க. மாமா வா. எங்க போயிட்டு வர? Dress எடுத்துக்கேன். எப்படி இருக்கேன்னு சொல்லுங்க. Dress ஆ? ஆமா. முதல்ல யாருக்கு எடுத்துக்கேன்னு சொல்லு. வினோதுக்கு தான். நல்லா இருக்கா? வினோதுக்கா? எனக்கு என்னமோ உன் செலக்ஷன் தப்பா ஆயிடுச்சோன்னு தோணுது. ஏன் அப்படி சொல்றீங்க? இல்ல, அவங்கிட்ட இதே மாதிரி இன்னொரு செட் Dress இருக்கு. அதான் இது அவனுக்கு பிடிக்காதோன்னு நான் நினைக்கிறேன். அப்படியா? ஓகே, நான் உடனே மாத்திட்டு வந்துடுறேன். பிரியா ஒரு நிமிஷம். என்ன மாமா? இல்ல ஒண்ணு இல்ல, நீ போயிட்டு வாமா. ஏதோ சொல்ல வந்தீங்க, சொல்லுங்க மாமா. சும்மா ஒரு பேச்சுக்கு தான். வினோதுக்கு இந்த Dress பிடிக்காதுன்னு சொன்ன உடனே நீ Dress மாத்த தயாராயிட்ட. ஒருவேளை வினோதுக்கு ஒன்னே பிடிக்கலன்னா? என்ன மாமா சொல்றீங்க? இல்ல ஒருவேளை வினோதுக்கு ஒன்ன பிடிக்கலன்னா? ரொம்ப சிம்பிள் மாமா, நான் செத்துருவேன். ஒண்ணும் கவலைப்படாதீங்க பெரியவரே, உலகமே அப்படிதான். உங்க பசங்க யாராவது வந்து பார்த்தாங்களா? யாருமே வந்து பார்க்கலையா? பார்க்கலன்னா என்ன? இங்க இருக்கிறவங்க எல்லாருமே உங்க உறவுக்காரங்க அப்படி நினைச்சுக்கங்க. சந்தியா, நான் உன்னதான் தேடிட்டு இருந்தேன். என்ன விஷயம் சார்? நீ ரொம்ப ஆசைப்பட்டு அப்ளை பண்ணிய லண்டன் செவ்வேல் யூனிவர்சிட்டி, அதுல உன்னோட விசா பேப்பர்ஸ் அப்ரூவ் பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க.
என்ன சந்தியா, விசா பேப்பர்ங்கன கீழ போட்ட? சாரி சார், கை தடுமாறிடுச்சு. தடுமாற்றம் கையிலயா இல்ல மனசுலயா? சார் இல்ல, நேத்தி வரைக்கும் ஃபாரின் போகணும்னு ரொம்ப துடிப்பா இருந்த, இப்ப என்னமோ நீ குழம்புறியோன்னு எனக்கு தோணுது. உனக்கு ஃபாரின் போக பிடிக்கலையா? இல்ல இல்ல சார், அதெல்லாம் ஒண்ணு இல்ல. எனக்கு என்னமோ நீ லண்டன் போறது எல்லாருக்கும் நல்லதுன்னு நினைக்கிறேன். எல்லாருக்குமா? அதாவது நீ லண்டன் போனா நிறைய பணம் சம்பாதிப்ப, பாக்கி பணத்தை இந்த ஆசிரமத்துக்கு அனுப்ப, இங்க இருக்கிற எல்லாருக்கும் நல்லதுன்னு சொன்னேன். இன்னும் ரெண்டு நாள் டைம், அதுக்குள்ள யோசிச்சு நல்ல முடிவாயிடுமா? சந்தியா கிட்ட இருந்து ஒரு பாசிட்டிவான பதில் வரும்ங்கற நம்பிக்கை எனக்கு போயிருச்சுடா. அவ கிட்ட நாம எத்தனை தடவை எடுத்து சொன்னோம், ஆனா அவ கிட்ட இருந்து ஒரு பதிலும் வரலையே. என்ன இருந்தாலும் அவ பொய்யான சந்தியா தானே. இப்ப என்னடா பண்றது? இனிமேல வினோத் கிட்ட உண்மையை மறைக்கிறது ரொம்ப தப்பு. சொல்லிடலாம், எல்லாத்தையும் சொல்லிடலாம். நோ, நீங்க சொல்ற எதையும் நான் நம்ப தயாரா இல்ல. நீ நம்பிதான் ஆகணும், ஏன்னா உண்மையிலேயே உன் சந்தியா இல்லடா. அனாதாசிரமத்துல தங்கியிருக்க வேற ஒரு சந்தியாடா. நாங்க சொன்னா நீ நம்ப மாட்டல, குணா சொன்னா நம்புவியா? குணாவா? எந்த குணா? அதான்டா, சின்ன வயசுல நீயும் சந்தியா ஒண்ணா படிச்சீங்கல்ல, அப்ப உங்க கூட படிச்சானே அவன் தான்டா. வினோத், கம்ப்யூட்டர் இன்ஜினியர் சேகர் இல்ல? எஸ், நான் தான். இந்த கம்ப்யூட்டர் இன்ஜினியர் சேகர் தான் உன் கூட சின்ன வயசுல படிச்ச குணா. ஏய், இது ஏன் இவ்வளவு நாள் சொல்லல? காரணம் இருக்கு. உன் மேல உள்ள அக்கறையில நான் நடத்தின நாடகம் இவ்வளவு சீரியஸ் ஆகும் நான் எதிர்பார்க்கலடா. நம்மளோட படிச்ச சந்தியா இந்த சந்தியா இல்ல வினோத். எப்படி சொல்ற? அது வந்து நீ அதிர்ச்சி அடையக்கூடாது. உன் சந்தியா டைஃபாய்டு ஜூரத்துல அப்பவே செத்துட்டாடா. இப்ப சொன்னியே இதுதான் நாடகம். எனக்கு எல்லாம் தெளிவா புரிஞ்சு போச்சு. எனக்கும் பிரியாவுக்கும் எப்படியாவது நிச்சயதார்த்தம் நடத்தியே தீரணும்னு நினைச்சிட்டு எங்க அப்பா தான் உங்களெல்லாம் இப்படி பேச சொல்லி அனுப்பியிருக்காருல்ல? இல்ல வினோத், நான் சொல்றது நம்ம அப்ப அவதான் ஆசிரமத்துல இருக்கான்னு சொன்னேன்ல, என்ன அங்க கூட்டு போங்க. அவ சொல்லட்ட சந்தியா இல்லன்னு அப்படின்னு அவன் சொன்னா எல்லாத்தையும் மறந்துட்டு உன்னையும் நடிச்சிட்டு இருக்க பிரியாவை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிப்பியா? சம்மதிக்கிறேன். ஏய், என்ன முதல்ல அவகிட்ட கூட்டு போங்கடா. சரி வா, போலாம். ஒரு நிமிஷம் அம்மா, இவங்க டைனிங் ஹால் கூட்டிட்டு போங்க. சரிம்மா. என்ன சந்தியா, இனிமே நான் உன்ன டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். உன்னே ஒன்னு கேக்குறேன், என் சந்தியா நீ தானே? ரெஸ்டாரண்ட்ல அந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நான் தேடுற சந்தியா நீ இல்லைன்னு சொல்றாங்க, ஆனா நான் அதை நம்பல. நீ விலகி போறதுக்கும் வெறுத்து ஒதுக்கிறதுக்கும் ஆயிரம் காரணம் இருக்கலாம், அது எனக்கு தேவையில்லை. நீ என் சந்தியாவா இல்லையா சொல்லு. சந்தியா சொல்லு, ப்ளீஸ் சந்தியா சொல்லு. சொல்லு சந்தியா. ஆமா, நான் உங்க சந்தியா தான். கேட்டீங்கல்ல, இப்ப என்னடா சொல்றீங்க? இல்ல வினோத், நீ எதுவும் சொல்ல வேண்டாம். நீ சொல்றத நான் கேட்கிற நிலைமையில நான் இல்ல. கெட் அவுட் ஆஃப் திஸ் பிளேஸ். எங்கயாவது போய் தொலைங்கடா, மூஞ்சிலே முடிக்காதீங்க. இவ்வளவும் தெரிஞ்சு ஏன் சந்தியா இத்தனை நாள் நடிச்ச?
என்ன மன்னிச்சிருங்க வினோத். என் வாழ்க்கையில நடந்த பல சோகமான சம்பவங்கள் என்னை எப்படி எப்படியோ மாத்திருச்சு. காதல் கல்யாணம் எதுவுமே வேண்டாங்கிற தீர்மானத்துல இருந்தேன். அந்த சமயத்துலதான் நீங்க என்ன சந்திச்சீங்க. என் மனசுல எந்த சலனமும் ஏற்படக்கூடாதுன்னு தான் நான் உங்களை தெரியாத மாதிரி நடிச்சேன். ஆனா என் வைராகியம் தோத்துருச்சு, உங்க காதல் ஜெயிச்சிருச்சு. விழியும் இனிக்காத தமிழும் இயற்கை இல்லையே.
ஏனும் காந்த மருந்து உரைத்துக் கொண்டதே நீர்ந்தானதுதான் சொர்க்கம் நீரகத்தானதுவே நரகம் விழியும்னிக்காக தமிழும் இயற்கையில்லை ஹலோ பிரியா பேசுறேன் ஹாய் நான் சந்தியா பேசுறேன் ஹாய் சந்தியா என்ன ரெண்டால போனே பண்ணல விஷயம் இருக்க உனக்கு ஒருத்தர் இன்ட்ரடியூஸ் பண்ணணும் நீ உடனே கிளம்பி வா எல்லா விஷயத்தையும் சொல்ற என்ன விஷயம் ஏய் உனக்கு என்னோட ஹீரோ பார்க்கணும்னு ஆசையே இல்லையா ஓ மை குட்னஸ் சோ நீ அவனோட லவ் அக்செப்ட் பண்ணிக்கிட்ட அப்படிதான் எப்படி லவ் அவன்கிட்ட சொன்ன நீ முதல்ல வா அப்புறம் டீட்டெயிலா பேசலாம் கங்க்ராச்சுலேஷன் சந்தியா நான் உங்க லவரை கண்டிப்பா பார்க்கணும் உடனே வரேன் ஓகே நான் கிளம்பட்டுமா ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ண முடியுமா வினோ என்ன விஷயம் என் ஃப்ரெண்ட் ஊர்த்தி வரேன்னு சொல்லியிருக்கான் அவளை உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணணும் உன் ஃப்ரெண்டை நான் இன்னொரு நாள் மீட் பண்ணுறேன் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கண்டபடி திட்டிட்டு வந்துட்டேன் அவங்கள போய் முதல்ல சமாதானப்படுத்தணும் டோன்ட் மிஸ்டேக் மீ ஓகே பாய் காதல எனக்கு புரிய வச்சதே நீதான் பிரியா ஒவ்வொரு தடவையும் அவரை பத்தி எனக்கு எடுத்து சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா அவர் மேல எனக்கு காதல ஏற்படுத்த காரணமா இருந்ததோ நீதான் பிரியா இப்படி ஒரு அன்பான ஒருத்தர் எனக்கு கிடைக்க இருந்தத நான் கெடுத்துக்க இருந்தேனே பிரியா உனக்கு எப்படி தேங்க்ஸ் சொல்றதுன்னு தெரியல கங்க்ராச்சுலேஷன் சந்தியா உனக்கே கண் கலங்குது இத்தனை வருஷமா மனசுல சுமந்த காதல் கருகி போனாலும் இப்போ திடீர்னு உன் மனசுல முளைச்ச காதல் நிறைவேற போகுதே அந்த சந்தோஷம்தான் நீ அவரோட முடிஞ்சு போன காதல சொல்றியா அதான் உன் மூலமா நிறைவேற போகுதே உங்க ரெண்டு பேருக்கும் என்னோட வாழ்த்துக்கள் சந்தியா தேங்க்யூ நான் வரேன் யாரும் உள்ள போக கூடாது கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க
சந்தியா நீ எப்படி இங்க? வினோத், உனக்கு போன் பண்ணிட்டு நான் தான் சந்தியாக்கும் போன் பண்ணி சொன்னேன். சந்தியா எதுக்கு வர சொன்னீங்க? என்னப்பா இப்படி கேக்குற? பிரியாவோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் சந்தியா, அவகிட்ட சொல்லாத எப்படி? என்ன சந்தியா, வினோதுக்கு ஏன் போன் பண்ணேன்னு பாக்குறியா? பிரியாவை கட்டிக்க போற முறப்பையன் அவனுக்கு போன் பண்ணலன்னா எப்படிமா? என்ன சொல்றீங்க? பிரியாவுக்கும் வினோதுக்கும் வர 10ஆம் தேதி நிச்சயதார்த்தம் ஃபிக்ஸ் பண்ணிருக்குமா? இத்தனை வருஷமா மனசுல சுமந்த காதல் கருகி போனாலும் இப்ப திடீர்னு உன் மனசுல முளைச்ச காதல் நிறைவேற போகுதே, அந்த சந்தோஷம்தான். சந்தியா, சித்தப்பா சொல்றது உண்மைதான், ஆனா அது ஏன் சம்மதம் இல்லாம பெரியவங்களா எடுத்த முடிவு? நானே அப்பா கிட்ட பேசி நிச்சயதார்த்தத்தை நிறுத்துற ஐடியா தான் இருந்தேன். ஏய் வினோத், என்ன பேச்சு பேசிட்டு நீ? உனக்கு தான் பிரியா, பிரியாக்கு தான் நீங்கிறது ஏற்கனவே முடிவு பண்ண விஷயம். அப்படி இருக்கும்போது நிச்சயதார்த்தத்தை எதுக்கு நிறுத்தணும்? பிரியா கண்டிப்பா பழிச்சுவா, அவதான் எப்படி மருமக. வினோத், பிரியா உன் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கான்னு உன்னை தவிர இங்க இருக்கிற எல்லாருக்கும் தெரியும். உயிருக்கு போராடும் போது எல்லாரும் கடவுள் பேரை சொல்லிதான் மன்றாடுவாங்க, ஆனா இந்த பிரியா வினோத் வினோத் உன் பேரை சொல்லிட்டு இருக்கப்பா. நீ அவளை ஆசையா ஒரு பார்வை பார்த்தா போறோம், அடுத்த நிமிஷமே எழுந்து உட்காருவா, பேசுவா, சிரிப்பா. பிளீஸ் போ வினோத், போ. சித்தப்பா உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, நான் சின்ன வயசுல இருந்தே சந்தியா லவ் பண்ணிட்டு இருக்கேன், நான் எப்படி பிரியாவ? நீ சின்ன வயசுல இருந்து சந்தியாவை லவ் பண்றது எனக்கு தெரியும், நீ லவ் பண்ற சந்தியா இவ இல்லைன்னு எனக்கு தெரியும். இதைத்தான் முதல்ல என் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க, இப்ப நீங்க சொல்றீங்க. எனக்கு எல்லாம் தெரியும், பிரியாவை நான் கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறதுக்காக நீங்க சொல்ற அபத்தமான பொய் இது. நீ சொல்லு, சித்தப்பா கிட்ட எல்லாத்தையும் சொல்லு, நீ நானும் எப்படி பேசணும் பழகணும்னு எல்லாருக்கும் சொல்லு, அவங்களுக்கு புரியுற மாதிரி தெளிவா சொல்லு. சொல்லு சந்தியா, எது உண்மையோ அத சொல்லு. சொல்லுமா, எது உண்மையோ அத சொல்லு. நீ இப்ப சொல்றதா போய் உன் ஃப்ரெண்டுக்காக உண்மையை மாத்தி சொல்ற. சந்தியா வாழ்க்கையில பணம் காசை விட்டு கொடுக்கலாம், பட்டம் பதவியை விட்டு கொடுக்கலாம், ஏன் உயிரை கூட விட்டு கொடுக்கலாம், ஆனா காதல விட்டு கொடுக்க முடியாது சந்தியா, விட்டு கொடுக்கவும் கூடாது. கொடுத்தானே பிரியா, விட்டு கொடுத்தானே. அவ உயிரை வச்சிருக்கிற நீங்க என்ன விரும்புறீங்கன்னு தெரிஞ்சதும் அவ ஆத்திரப்படல, ஆர்ப்பாட்டமும் பண்ணல, தான் ஏமாற்றத்தை மறைச்சிட்டு எனக்கு மனசார வார்த்தை சொன்னா. அப்படிப்பட்ட என் ஃப்ரெண்டுக்கு நான் எப்படி துரோகம் செய்ய முடியும்? வினோத், வினோத், உங்க ஃப்ரெண்ட்ஸ் எதுக்காக பாடுபட்டாங்க? உங்க காதல வாட வைக்கணுங்கிறதுக்காக தான், அதைத்தான் நானும் பண்ணேன். தட்ஸ் ஆல், நான் உங்க சந்தேகம் இல்லைங்கிறது உண்மை. ப்ளீஸ் நம்புங்க. சொல்லுடா, இவ சொல்றது நிஜமா? நான் தேடுற சந்தியா இவ இல்லையா? அப்ப ஏன் சந்தியா எங்கடா? சொல்லுடா, சொல்லு, சொல்லுடா, சொல்லுடா. நான் தான் அன்னைக்கே சொன்னடா, உன் சந்தியா உண்மையிலே செத்துட்டாடா. இந்த உண்மையை உன்னால தாங்கிக்க முடியாதுன்னு நான் பயந்தேன்டா. அதனால்தான் இந்த சந்தியாவோட போட்டோவை கம்ப்யூட்டர்ல ஃபிட் பண்ணி உருவத்தை மாத்தி உன்னை நம்ப வச்சு நான் குழப்பம் பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிடுறா வினோத். நீ ஆசைப்பட்ட பொண்ணு செத்துட்டா, உனக்காக உள்ள ஒருத்தி செத்துக்கிட்டு இருக்கா, தயவு செய்து அவளை ஏத்துக்கோ. பிளீஸ் தாமினோ, நீ பேசிப்பா. வினோத், காதலிக்கிறது பாவம் இல்லப்பா, வாழ்க்கையில காதல் வருதும் தப்பு இல்லை, ஆனா காதல் மட்டுமே வாழ்க்கை ஆயிடக்கூடாது. நீ படிச்சவன், நீ வாழ்க்கையில சாதிக்க வேண்டியது எவ்வளவோ இருக்கு, காதலிக்கிறது மட்டுமே சாதனைன்னு நினைச்சிடாத. 9 வயசுல பார்த்து பழகின பொண்ணை காதலிச்சு அவளையே கல்யாணம் பண்ணிக்கிறது ஒரு சாதனை நீ நினைச்சா, சின்ன வயசுல இருந்து உன்னையே நினைச்சிட்டு இருக்கிற ஒரு பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுக்கறதும் ஒரு சாதனை தான்ப்பா. இத பாரு, நான் உங்களுக்கு எப்படி, இத பாரு, நீ படிச்சவன், உணர்ச்சி பூர்வமா யோசிச்சா எந்த நல்ல முடிவுக்கும் வர முடியாது, அறிவு பூர்வமா பிராக்டிக்கலா யோசிப்பார் நல்ல முடிவுக்கு வருவார்.
எனக்கு உயிரோட திருப்பி கொடுத்துடுப்பா, உயிரோட திருப்பி கொடுத்துடுடா. வினோத், உங்க சந்தியா மேல நீங்க வச்சிருக்கிற காதலுக்கு இந்த விதத்திலயும் குறைஞ்சதில்ல. பிரியா உங்க மேல வச்சிருக்கிற காதல், உங்க காதலை நீங்க உண்மையிலேயே மதிக்கிறதா இருந்தா பிரியாவோட காதலையும் மதிச்சுதான் ஆகணும். இது வரைக்கும் பிரியா மட்டும்தான் என் ஃப்ரெண்ட், இனிமே நீங்க எனக்கு ஒரு ஃப்ரெண்டு தான். எனக்கு ஒரே ஒரு ஆசைதான் வினோத், நீங்களும் பிரியாவும் சந்தோஷமா இருக்கணும். அது உங்களால மட்டும்தான் முடியும். எதுக்காக வினோத், உங்க சந்தியா மேல நீங்க வச்சிருக்கிற காதலுக்கு இந்த விதத்திலயும் குறைஞ்சதில்ல. பிரியா உங்க மேல வச்சிருக்கிற காதல், உங்க காதலை நீங்க உண்மையிலேயே மதிக்கிறதா இருந்தா பிரியாவோட காதலையும் மதிச்சுதான் ஆகணும். ரெண்டு பேருக்கு மேல யாரும் உள்ள போக கூடாது, இங்க இருந்தே பாருங்க. வாழ்க்கையில பெரிய அளவுல முன்னுக்கு வருவ. ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ். எவ்வளவு பெரிய தியாகம் பண்ணிருக்க சந்தியா, யூ ஆர் ரியலி கிரேட். எனக்கு பிடிக்கும் என்ன, உனக்கு பிடிக்கும் உன்னை எனக்கு ரொம்ப.